அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு பட்டிமன்றம். பட்டிமன்றம் அப்படின்னாவே ஒரு நடுவர் இருப்பாங்க, ரெண்டு பக்கம் பேச்சாளர்கள் இருப்பாங்க. இது நாம் தொண்டு தொட்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பட்டிமன்றமாக இருக்கிறது. இன்றைக்கு கம்பன் விழா 2020 நடக்கக்கூடிய பட்டிமன்றத்தில் ஒரு சிறப்பாக ஒரு மாறுதலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். என்னவென்றால், நோக்கர் பார்வை என்ற ஒன்றையும் இந்த பட்டிமன்றத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை பற்றி நம்முடைய பட்டிமன்ற நடுவர் அவர்கள் விவரிப்பார்கள். சரி, பட்டிமன்றம் என்று சொல்லுகிறேன், தலைப்பு என்ன என்பதை கேட்பதற்கு உங்கள் அனைவருக்கும் ஆர்வமாக இருக்கும் என்ற நம்பிக்கை என்னுடைய மனதில் எழுகிறது. சரி, பட்டிமன்றத்துடைய தலைப்பை பற்றி பார்க்க வேண்டுமென்றால், தம்பியருள் சிறந்தவன் யார்? ஒரு பக்கம் இலக்குவனே என்று ஒரு அணி வாதாடப் போகிறது, இன்னொரு பக்கம் கும்பகர்ணனே என்ற ஒரு அணி வாதாடப் போகிறது. இரண்டு அணிகளிலும் திறமையான பேச்சாளர்கள், இயல்பாக சிந்திக்கக்கூடியவர்கள், இலக்கிய சுவை நிறைந்து பேசக்கூடிய பேச்சாளர்கள் இன்றைக்கு வரிசையாக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். கண்ணன் தன்னுடைய கீதையில் சொல்லுவான், மாதங்களில் நான் மார்கழி, காலங்களில் நான் வசந்தம், கலைகளில் ஓவியம், விலங்குகளில் நான் சிங்கம், மலர்களிலே மல்லிகை என்று சொல்லுவான். அதுபோல பாரதி சொல்லுவான், வானில் பறக்கின்ற புள்ளெல்லாம் நான், மண்ணில் திரிகின்ற விலங்கெல்லாம் நான், காணில் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான் என்று சொன்னான். அப்படி எல்லா இயற்கையும் தான் என்று சொல்லிக்கொண்டே வந்த அந்த பாரதி ஒரு நாள் கம்பராமாயணம் படிக்கிறான். படித்தவுடன் என்ன நினைக்கிறான், எது சிறந்தது எது நிலையானது என்று யோசிக்கும் போது அவனுக்கு எது நினைவுக்கு வருது, நான் யாரா தெரியுமா இருக்கிறேன், கம்பன் இசைத்த கவியலாம் நான் என்று சொல்லிவிடுகின்றான். ஏன் கம்பன் இசைத்த கவியலாம் நான் என்று அவன் சொல்லணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கம்பன் இசைத்த கவியில அவன் தமிழாக இருக்கிறேன்னு சொல்ல விரும்புறான். அந்த தமிழாக இருக்கிறேன் என்பதுல என்ன சிறப்புன்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, அதன் பிறகு சில காரணங்களை சொல்லுகின்றான். இதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சோண்டு இனிப்பு கடைக்கு அழைச்சிட்டு போறேன். ஒரு இனிப்பு கடைக்கு போறோம், மைசூர் பாக்கு வாங்குறோம், லட்டு வாங்குறோம், ஜிலேபி வாங்குறோம், ஜாங்கிரி வாங்குறோம், இது எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு சாப்பிட்டு வேற பாக்குறோம். சாப்பிட்டு பார்த்த உடனே என்ன சொல்றோம், எப்படி இருந்ததுன்னு யாரையாவது கேட்டு பாருங்களேன், இனிப்பா இருந்ததுன்னு வாங்க. இனிப்பா இருந்தது என்பது பொதுவான சுவை, ஆனால் ஒவ்வொரு சுவைகளுக்கும் ஒவ்வொரு சிறு சிறு வேறுபாடுகள் உண்டு. அந்த வேறுபாட்டை உங்களால் சொல்லால் சொல்ல முடியுமா? ஆனால் சொல்லால் சொல்ல முடியாது. ஒட்டு மொத்தமாக அது இனிப்பாக இருக்கிறது என்று சொல்லி விடுகிறீர்கள். ஆனால் இவன் என்ன சொல்றான், கம்பனுக்கு என்ன தெரியுமா ஐயா தனி சிறப்பு, வந்து எல்லை ஒன்று இல்லை என்னும் பொருள் அதனை கம்பன் தன் குறிகளால் காட்டிட முயறும் முயற்சியை கருதியும், நான் மானிட ஜாதியை தமிழ ஜாதியை அமரத்துவம் வாய்ந்தது என்று எண்ணியிருந்தேன்னு சொல்றான். இதுக்கு போகணும்னா கொஞ்சம் கீட்ஸோட புறம் அந்த பாடல்களையும் பார்க்கணும். கீட்ஸோட வரிகள்ல என்ன சொல்றான், ஒரு இசையை கேட்கிறேன், அந்த இசையானது இனிமையானது என்று எனக்கு சொல்ல தெரிகிறது, அது எனக்கு என் காதால கேக்குறேன், ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட், ஆனா ரொம்ப சுவையானதுன்னு உன சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா சுவையானது மிகச்சுவையானது ஒன்று எது என்று சொல்லுவதற்கு எனக்கு தெரியவில்லை, அதனால் என்ன சொல்லுகின்றேன், எது நான் கேளாத இசையோ, அன்ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட்டர் என்று சொல்லுகின்றார். ஆனால் கம்பனில் எத்தனையோ உணர்வுகள் உண்டு, அத்தனை உணர்வுகளையும் அதுவும் எல்லை ஒன்று இல்லை என்னும் பொருள் அதனை எதுவும் எதால சொல்லவே முடியாது, வேறு வேறுபட்ட உணர்வுகளை ஒருவன் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்ற நிலையில் இருந்த போதிலும் அந்த சுவைகளை கூட அற்புதமாக தன்னுடைய காவியத்தில் அவன் அமைத்த காரணத்தினால் பாரதி கூறினான், கம்பன் இசைத்த கவியலாம் நான் என்று சொன்னான். அப்படிப்பட்ட சிறந்த கம்பராமாயண பாடல்களில் கம்பன் காட்டின தம்பியர் வந்து 7 பேருங்க. இன்னைக்கு யார் ரேஸுக்கு வந்திருக்கான்னு பார்த்தா 2 பேர் தான் ரேஸுக்கு வந்திருக்காங்க. ஏன் 2 பேர் தான் ரேஸுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா, கும்பகர்ணன் வந்திருக்காரு, கூடவே இலக்குவன் வந்திருக்காரு, இவங்க 2 பேர் தான் நிக்கிறாங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் எல்லாம் பட்டிமன்ற தலைப்புகளை எல்லாம் கேட்டு இருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், இதுவரை எல்லாரும் அதை பற்றி பேசி இருப்பார்கள். கம்பன் காட்டும் தம்பியருள் சிறந்தவன் இலக்குவனா கும்பகர்ணனா என்பதுதான் இங்கு நாம் எல்லோர் முன்னாலும் வைத்திருக்கின்ற வாதம். இதுல என்னன்னா, ஒரு 3 பேர் கிளம்பி வராங்க, இல்ல இலக்குவன் தான் மிகச்சிறந்தவன் அப்படி யார் சொன்னா, கும்பகர்ணன் இருக்கும்போது எப்படி உங்கள் இலக்குவன் சிறந்தவன் என்று ஒரு 3 பேர்
வரிசை கட்டி நின்று கொண்டு இருக்கின்றார்கள். இப்ப முதல்ல வர்ற பேச்சாளர் அழைக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல வருகின்ற பேச்சாளர் இலக்குவன் அணியை சார்ந்த பேச்சாளர் வருகிறார். அவர்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மஸ்கட் திருக்குறள் பாசறையின் நிறுவனராக இருக்கக்கூடிய கவிஞர் சுரேஜமி. அவர் நூல்கள் பல வாசிப்பவர், தமிழை சுவாசிப்பவர், தன்னுடைய நூலாக ஒரு சிகரம் தொடுவோம் என்று வாழ்க்கை விழுமியங்களை நூலாக ஆக்கி காட்டியிருக்கிறார். திருக்குறளின் அறத்துப்பாலுக்கு உரை எழுதியிருக்கின்றார். இப்படிப்பட்ட சிறப்புகள் மிகுந்த சுரேஜமி கம்பராமாயணத்தை படித்து அதனை நுகர்ந்த பின், எனக்கு பிடித்த தம்பி, நான் அறிந்த தம்பி, எனக்கு தெரிந்தவரை இலக்குவனே என்று வாதாட வருகிறார். எனது வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பனின் தன்மை கருதியும் காலத்தின் அருமை கருதியும் நடுவரே சொன்னது போல் பாரதியின் கூற்றாக கம்பன் குறியிட்டு காட்டுகிற இலக்குவனின் சிறப்புகளை உங்களுக்கு சொல்ல விளைகிறேன். ஏன் நாங்கள் தம்பியர் சிறந்தவன் இலக்குவன் என்று சொல்கிறோம்? அந்த அண்ணன் தம்பி உறவு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தோழனாக, உற்ற உறவாக, ஒரு அரணாக இருக்க வேண்டும். நம்முடைய தமிழர்கள் பண்பாட்டிலே ஒரு வழக்கம் உண்டு. இரட்டை குழந்தைகள் பிறந்தால், இரண்டும் ஆண் மகவாக இருந்தால் ராமன் இலக்குவன் என்றுதான் பெயர் சூட்டுகிறோமே ஒழிய ராவணன் கும்பகர்ணன் என்று எவரும் பெயர் சூட்டுவதில்லை, இல்லையா நடுவர் அவர்களே? நடுவரை கூப்பிட்டு ஒரு சந்தேகம் கேட்டுட்டீங்க, அதனால நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ரெண்டு குழந்தைங்க பெயர் சொன்னீங்க இல்லையா, அவைக்கு தெரியாது உங்களுக்கும் ஒரு ரெட்டை குழந்தை பிறந்திருக்குன்னு. ஆனால் இருவரும் பெண் மக்கள். நீங்கள் என்ன பெயரை சொல்லி இருக்கிறீர்கள்? நான் அந்த கண்ணனின் நினைவாகவே இருந்த மீராவையும் காமாட்சி அம்மனையும் இணைத்து இரண்டும் வெவ்வேறு உருவம் அல்ல என்று மீரா ஜனனி என்று பெயரிட்டிருக்கிறேன். மீரா ஜனனி என்று பெயரிட்டிருக்கிறீர்கள், ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா அதெல்லாம் சேர்த்து உங்க பேர்லயும் வச்சிருக்கீங்க, அது யாருக்கும் தெரியாது. உங்கள் குடும்பமே உங்கள் பெயருக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இப்ப இலக்குவனை பேச ஆரம்பிச்சு உங்க பொண்ணெல்லாம் பத்தி சொல்லிட்டீங்க, வாங்க இலக்குவன். நன்றி நன்றி. கம்பன் குறிகளால் காட்டுகிறான் இலக்குவனின் சிறப்பை. விஸ்வாமித்திரர் வேள்விக்கு கருத்த செம்மல் ஒன்றை தருக, ஒருவனை தருக என்று கூறும் பொழுது தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணி இருக்க வேண்டும்? ஆஹா, ராமனை அவனுக்கு அந்த வருத்தமே இருந்தால் என்றைக்குமே நம்முடைய வழக்கத்தில் முதல் பிறந்த குழந்தை மேல் நமக்கு அதீத பாசம் உண்டு. அவனுக்கு அந்த வருத்தம் இருந்தாலும் ராமனை மட்டும்தானே அனுப்பி இருக்க வேண்டும், ஏன் இலக்குவனையும் சேர்த்து அனுப்பித்தான்? அன்றைக்கு தொடங்கியது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்பது, அந்த மரபு இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சோ வேள்விக்கு கூட்டிட்டு போறான் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் தன் தவத்தால் பெற்ற அம்புகளை எல்லாம் ராமனுக்கு கட்டுப்படும்படி அவனிடம் கையளிக்கிறார். அந்த அஸ்திரம் சொல்கிறது, இலக்கு நோக்கி செவ்வனை பாய்ந்து தன் வேலையை செய்கின்ற அஸ்திரம் சொல்கிறது, மேவினம் பிரிதல் ஆற்றேன், நான் உங்களை உன்னோட வந்துட்டேன் ராமா, நான் இனிமே உன்னை பிரியவே மாட்டேன். எப்படி பிரிய மாட்டேன்? ஏவின செய்து நிற்று இளையவன் போல என்று தேவர்தம் படைகள் செப்பன்னு சொல்றார் கம்பன், குறியிட்டு காட்டுகிறார். இங்கு இலக்குவனின் சிறப்பை ஒரு அஸ்திரத்தை வைத்து குறியிட்டு காட்டுகிறார். இதைத்தான் வள்ளுவனும் சொன்னான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று. அப்படியே வாங்க இன்னொரு காட்சி. சீதை ராவணன் கவர்ந்து சென்று விட்டான். தேடிக்கொண்டே கானகத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஓரிடத்திலே ராமன் இலக்குவனை பற்றி என்ன சொல்கிறான் என்று சொல்கிறேன், அப்புறம் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். அப்ப அவனுக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது, தண்ணி தாகம் எடுக்கிறதுன்னு தம்பியை போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றான். தம்பி போறான். அயோ முகிங்கிற ஒரு அரக்கி. கம்பன் இரண்டு இடத்தில் மிக அழகாக இரண்டு ஆண்களை பற்றி வர்ணனை செய்கிறார். அந்த அயோமிகு இலக்குவனின் அந்த மேன்மையான அழகிலே கவர்ச்சியுற்று அவனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாள். அங்கே தாமதமாகி விடுகிறது தம்பி வருவதற்கு. ராமன் ஐயோ தம்பியை காணவில்லையே என்று துடிக்கிறான். அப்படி துடிக்கும் போது எப்படி ஒரு தாய் பசு தன் கன்றினை தேடி தேடி அலைந்து அந்த கன்று தானே வருமோ, அதுபோல இலக்குவன் வந்தவுடன் ஆர்ப்பரித்து அவன் சொல்கிறான், டே நீ இருக்கிற வரை எனக்கு என்னடா கவலை, அவர் தம்பிங்கிறவன் எப்படி ஒரு அரணா இருக்கணும் இல்லையா,
ஏவல் செய்கிறது முதல்ல வந்து அஸ்திரத்தை வைத்து ஏவல் செய்வது எப்படி என்று சொன்னான். இப்பொழுது அரண் என்று சொல்கிறான். ஏவல் என்றால் அடிமை இல்லை நடுவர்வர்களே. ஏவல் என்பது அவனுக்கு செவ்வனே தன்னை அர்ப்பணித்து செய்வது. ஸோ இங்க சொல்றான், அதாவது மூவகை அமரரும் உலகம் மும்மையும் மேவரும் பகையனக்காக மேல்வரின் ஏவரே கடப்பவர். யாரா என்னை வெல்ல முடியும்? மூணு உலகத்திலிருந்து வரட்டும்டா அப்படின்னு சொல்றான். ஏன்னா நீ உல, நீ இங்க இருக்க, அதுதான் எனக்கு வலிமை சேர்க்கிறது என்று சொன்னால் அந்த தம்பி, அத்தகைய தம்பியைத்தான் கம்பன் இனம் காட்டுகிறான். இவன் தான் தம்பி என்று இல்லையா? சரி, அதுவும் வேண்டாம். இன்னொரு இடத்துல வாலி வதைப்படலம் முடிகிறது. சுக்ரீவனுக்கு மகுடம் சூட்டி ஒரு 4 மாத காலம் நீ ஓய்வெடுத்துக் கொண்டு திரும்ப வா என்கிறான். 4 மாத காலம் பொறுத்திருந்து வார்த்தை விட்டு சுக்ரீவன் வராதால் இலக்குவனை அனுப்புகிறான். நீ போய் சுக்ரீவன் யாரு, சுக்ரீவன் எங்கன்னு பார்த்துட்டு வா அப்படிங்கிறான். அங்க போறான். இலக்குவனுடைய அந்த கோபம் அவனுக்கு புரிகிறது. புரிந்தவுடன் வா உட்காரே சாப்பிடுங்கிறான். என்ன சொன்ன? நான் என்ன சாப்பிட வந்தேன் நினைச்சியா? நீ போடுறது சாப்பிட்றதுக்கா? அங்கே எங்க அண்ணன் இலை காய் கிழங்கு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அவன் போட்ட மிச்சம் இருந்தா தாண்டா நான் சாப்பிடுவேன், இல்லாட்டி நான் சாப்பிடவே மாட்டேன். அப்படி நான் சாப்பிட்றதுங்கிறது நாய் தின்ன எச்சல் இருக்கு பாரு, அது மாதிரிடா அப்படின்னு அவன் என்ன சொல்றான்? பச்சிலை கிழங்கு காய் பரமன் நுங்கிய மிச்சிலே நுகர்வது வேறு, நான் ஒன்றும் நச்சிலேன்னு சொல்றான். அப்படி இருக்கணும் அந்த தம்பிங்கிற உறவு, அண்ணனுடைய உணர்வில் கலந்து இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்க சொல்ல வரமே ஒழிய, நாங்க வந்து கும்பகர்ணன் இப்படி சொல்றாரா, அங்க போய் என்ன நிக்கிறீங்க? கும்பகர்ணன் என்ன பண்றாரு? வாங்குறா ராவணன், நீ அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு போற. அவனை எழுப்புறதுக்கே நீங்க வந்து என்ன பண்ணணும்? அவன் சாப்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட 600 வண்டி அரிசி வடிக்கணுமா? அவனை எழுந்திரிச்சு உட்காந்துட்டான்னா அவனுக்கு அகோர பசியா இருக்கும். அவன் சாப்பிட்டாதான் பேசவே ஆரம்பிப்பான். 100,000 கட்குடங்கள் அப்படின்லாம் கம்பன் சொல்றார். ஆக அத்தகைய தம்பி இங்கே இலக்குவன் கண் துஞ்சார் மெய் நோக்கார் கருமமே கண்ணாயினார் என்று இருக்கிறானே, அதைத்தான் கம்பன் காட்டுகிறான். ஆக அத்தகைய தம்பி சிறந்தவன் என்றுதான் நாங்களும் சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்திரஜித் போருக்கு வரான். ராமன் கிட்ட பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு இலக்குவன் கேட்கும் பொழுது தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா மூ உலகத்திலும் அதனுடைய பாதிப்பு இருக்கும் என்று ராமன் அறிவுரைப்படி பிரம்மாஸ்திரத்தை இலக்குவன் பயன்படுத்தவில்லை. ஆனால் இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி இலக்குவன் மற்ற சேனைகளை எல்லாம் மூர்ச்சையாக்கி விடுகிறான். ராமன் இறந்து விட்டானோ என்று துடிக்கிறான். தான் ஆடாவிட்டாலும் தன் அசதையாட வேண்டும் அல்லவா, அத்தகைய தம்பி அவன். ஐயோ நீ இறந்த இடத்தில் நான் இருக்க வேண்டுமா, என்னடா இது அப்படின்னு அவன் துடிச்சு அவன் என்ன சொல்றான்? பயிலும் காலம் 10 நாளும் அடர் காணகத்து அயில்கின்றேன் எனக்கு ஆவண நல்கி அயிலாதாய் வெயில் என்று உன்னாய். அப்படி நான் 14 வருஷமும் என் கூட இருந்து எனக்கு வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட கொடுத்தியே, நீ சாப்பிட மாட்டியே, வெயில்னு பார்க்க மாட்டியே, அதனால மெலிஞ்சு உறங்குகிறாயா, நீ எழுந்துரு அப்படின்னுட்டு அவன் கதறி அழறான் இல்லையா? அப்படிப்பட்ட தம்பியை தான் நாங்கள் சொல்கிறோம். இதுதான் வேணும். இத்தகைய ஒரு தம்பி கிடைத்தால் இமயம் கூட சுக்கு நூறாகும் என்பதை வலியுறுத்தவே இலக்குவனை சிறந்த தம்பி என்று நாங்கள் போற்றுகிறோம். வேறு ஒன்றும் காரணம் அல்ல. இன்னும் சொல்கிறேன், கும்பகர்ணனே ஒரு இடத்தில் சொல்கிறான் இலக்குவன் எப்படிப்பட்டவன் என்று. அவன் சொல்றான், இந்திரன் பகையினும் ராமன் தம்பிகை மந்திர அம்பினால் மடிதல் வாய்மைங்கிறான். அவன் சொல்லியிருந்தா இந்த இடத்தில் இலக்குவனின் சிறப்பை கம்பன் சொல்ல அந்த குறியை காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் காட்டியிருக்கிறான். அவன் நினைத்திருந்தால் ராமன் சேனை என்று கூட கூறியிருக்கலாம், இல்லை இலக்குவன் என்று கூட நேரடியாக கூறியிருக்கலாம். ஏன் ராமன் தம்பி கை மந்திர அம்பு என்று சொன்னான்? அப்போ அவன் என்ன சொல்றான், ராமனுக்கு இலக்குவன்கிற ஒரு தம்பி இருக்கான். சோ அவனுடைய பண்பு அத்தகையது, குறிகளாலேயே காட்டுகிறான் கம்பன். ஆக அந்த இடத்தில் கும்பகர்ணன் கூட நான் இலக்குவன் கையால் மரணம் எய்வது உறுதி, என்ன நீ என்னதான் சேனைகள் வைத்திருந்தாலும் அதெல்லாம் என்னாகும்னா அப்படி காத்துல ஊதின சாம்பல் மாதிரி ஆயிடும். நான் ஒருவேளை நான் இறந்து விட்டால் உனக்கு காவல் காக்க யாருமே இல்லை, அப்பொழுதாவது சீதையை நீ விட்டுவிடு என்று சொல்கிறான் அல்லவா,
அத்தகைய கும்பகர்ணனே பெருமைப்படக்கூடிய தம்பியை நாங்கள் இனம் கண்டு இவன்தான் இந்த உலகத்தில் அண்ணன் தம்பி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டாண்டு காலமாக நமக்கு அறிவுறுத்துகிறான் என்று சொல்வதற்காகவே இதை சொல்லி இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க பேசின பிறகுதான் எங்களுக்கு ஒரு செய்தி தெரிஞ்சது. இது வரைக்கும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்னா இவங்க இந்த 20ஆம் நூற்றாண்டு சிந்தனையோன்னு நினைச்சு நான் ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட்டு இருந்தேன். ஆனா இது கம்பன் காலத்திலேயே வந்துருச்சு. அதுவும் ஒரு ஆளை கேட்டா இன்னொரு ஆளை கொடுத்துருவாங்க. அந்நிய சம்பளை தான்னா ஒரு வெள்ளையா இருக்கிற ஒரு ஆளும் கூட வருவாருன்றது அப்பதான் தெரியுது. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனையை சொல்லியிருக்கீங்க. ஆனா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கும்பகர்ணன் அணியை மறந்துட்டு பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவன் ஏவல் செய்தால் சிறந்த தம்பி, பணி செய்தால் சிறந்த தம்பி, தன்னை அர்ப்பணித்துக் கொண்டால் மிக சிறந்த தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ உள என்று ராமன் சொன்னானா? எனக்கு என்ன சந்தேகம், இலக்குவன் அணி கும்பகர்ணன் அணி உள உலர் உலர் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. அண்ணன் சாப்பிடாம என்ன கேள்வி பாருங்க. கும்பகர்ணன் அணி கொஞ்சம் கவனிக்கணும். அண்ணன் சாப்பிடாம தான் சாப்பிடாம இருந்த ஒரு தம்பி, சாப்பாட்டையே பொழுதுபோக்கா நினைச்சு வாழ்ந்த ஒரு தம்பி, எப்படி அவனை இவனை நீங்க ஒப்புமை பண்ண முடியும்னு கோபப்படுறாரு சுரேஜமே. அதனால மெய் நோக்கார் பசி கண் துஞ்சார் பசி நோக்கார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் என்றுகின்றபடி ஒரு அடியாரின் ஏவல் செய்பவனாக இலக்குவன் நிற்கிறான் என்று சொல்லுகின்றார். பிரம்மாஸ்திரத்துல ஒரு ஆள் முதல்ல மரித்து போய் விடுகிறான். அப்போது அவர் என்ன நினைக்கிறார், இப்ப கூட நம்ம யாராவது இறந்துட்டா நீ என்ன படுத்திருக்கியா ஏந்திருக்கலையான்னு கேட்போம். அந்த மாதிரி அந்த ஒரு துக்கம் மீதுற, அது போல ராமனே கலங்குகின்ற ஒரு நிலையாக அது இருக்கின்றது. நீ உணர்வற்று மெலிந்து விட்டாயா, உணர்வின்றி மெலிந்து விட்டாயா என்று அவனை பார்த்து வருந்தி கேட்கிறானே. இப்படியெல்லாம் தனக்காக அவனை உயிரி கொடுத்திருக்கானே, இவன் அல்லவா சிறந்த தம்பி கும்பகர்ணனே, உங்க ஆளே எங்களது இவன் கையால சாகிறது தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லி வந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனை பத்தி நீங்க கும்பகர்ணன் சார்பா என்ன பேச போறீங்கன்னு கேட்கும்போது யாரு கும்பகர்ணன் அணிய நினைச்சு கொஞ்சம் பயமா இருக்குது. ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு தைரியம், கும்பகர்ணன் அணியை வந்து தாங்கி பிடித்து வரப்போகின்றவர் யார் தெரியுமா? அவர் சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ராஜ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வருகிறார். அவங்க யாருன்னு சொன்னா சமூக அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில பேராசிரியை. ஆங்கில பேராசிரியை தமிழ் பேச வருகிறார். இவர் தன்முனைப்பு பேச்சாளர், நீதிமன்றத்துல தெலுங்கு மொழிபெயர்ப்பாளர், இருமொழி பேச்சாளர், இருமொழி தனி நடிப்பாளர், தேசிய அளவுல பல முதற் பரிசுகள் வாங்கியவர், பேச்சு பட்டிமன்றம் நடிப்பு திறன் பயிற்சி பட்டறைகள். இவங்கள்ட்ட நான் இவங்கள்ட்ட சொல்லிட்டு போனா இவங்களுக்கு பேசுறதுக்கு நேரமே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக நீண்ட தகுதிகளை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய இவர் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு சுரேஜமையை ஒரு கை பார்க்காம விடுறது இல்லைன்ற ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு. சுரேஜமையும் இவங்க பேச்ச கேட்ட பிறகுதான் தெரியும், ஐயோ நம்ம தெரியாம இலக்குவன் அணியில பேசிட்டோமோ என்று வருத்தப்படுகின்ற அளவுக்கு முனைவர் ராஜ ஸ்ரீனிவாசனுடைய பேச்சு அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ராஜ ஸ்ரீனிவாசன். ஒன்றே எண்ணின் ஒன்றே ஆம், பல என்று உரைக்கின் பலவே ஆம், அன்றே எண்ணின் அன்றே ஆம், ஆமே என்று உரைக்கின் ஆமே ஆம், இன்றே எண்ணின் இன்றே ஆம், உளது என்று உரைக்கின் உளதே ஆம், நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு அம்மா என்று கவி சக்கரவர்த்தி கம்பர் வணங்கும் இறையையும், இந்த அவையில் என்னை கொண்டு சேர்ந்த கம்பரையும், என் கம்பராமாயண ஆசானையும் வணங்கி என்னுடைய வாதங்களை முன்வைக்கின்றேன். அதற்கு முன்பாக இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மஸ்கட் திருக்குறள் பாசறைக்கும் மனமார்ந்த நன்றி. நடுவர் சரோஜினி செல்லகிருஷ்ணன் அவர்களுக்கு முதற்கண் வணக்கமும் நன்றியும் உரித்தாகுக. நமது நடுவர் அவர்களே, உங்களிடம் வந்து ஒரே ஒரு கேள்வி. என்னுடைய எதிரணியினர் வரிந்து கட்டி கொண்டு வாதாட வந்திருக்கும் தம்பி இலக்குவனர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நடுவரே ஒரு கேள்வி, இலக்குவனுக்கு மொத்தம் எத்தனை அண்ணன், அல்லது இலக்குவன் அவனுக்கு எத்தனை அண்ணன் இருப்பதாக கம்பராமாயணத்தில் நினைத்து கொண்டிருக்கிறான்? இதற்கு நீங்கள் விடை சொல்ல வேண்டும். சொன்னால் அனைத்து ஜனங்களும் எங்கள் பக்கம். சொல்லுங்களேன் ராஜி. எப்பயுமே நீங்க வந்து எதிரணியதான் கேள்வி கேட்கணும், நடுவர கேள்வியே கேட்க கூடாது. நடுவர கேள்வி கேட்டா பதில் சொல்லிட்டா அதுல எங்கேயாவது தீர்ப்போட ஒரு சின்ன பகுதி ஒளிஞ்சிருக்கும். ஆனாலும் இது எந்த தீர்ப்புக்கும் எந்த விதத்துலயும் சம்பந்தம் இல்லைன்றதுனால பதில் சொல்றேன். இலக்குவனுக்கு பரதன் ஒரு அண்ணன், ராமன் ஒரு அண்ணன், அவ்வளவுதான் எனக்கு வேண்டியது. ஆரண்ய காண்டத்தில் திருவடி சூட்டு படலத்தில் இலக்குவன் தன் மதிப்பிற்குரிய அண்ணன் ராமனிடம் என்ன சொல்கிறான் தெரியுமா? தழைத்தவான் சிறியன
தசையும் கவ்வின அழைத்தவான் பறவைகள் அலங்கு பொன் வடிம்பு இழைத்தவான் பகழி புக்கு இருவர் மார்பிடை புழைத்தவான் பெருவழி போக காண்டியால் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? பரதன் சத்ருகனன் ஆகிய இருவரின் யார் யாரு? பரதன் ஆகிய அண்ணன், சத்ருகனன் ஆகிய தம்பி ஆகிய இருவரின் மார்பிலே நான் போட போகும் பொன்னால் வேய்ந்த இந்த அம்பு இருக்கின்றதே, இந்த அம்பு உள் நுழைந்த பிறகு பருந்து கழுகெல்லாம் அது வெளியே போய் அந்த சதையை கொத்திக்கிட்டு அண்ணன் பரதனுடைய சதையை கொத்திக்கிட்டு மேல பறக்கிறத நீ பார்க்க போற என்னுடைய அண்ணா ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய அதி அண்ணன் பாசம் உள்ள இலக்குவனை சிறந்த தம்பின்னு வாதாட என்னுடைய எதிரணியினர் வந்திருக்கின்றார்கள். இதை முனைவர் அவர்களே, முனைவர்களே, ஒரு சின்ன செய்தி, நீங்க இந்த மாதிரி பொதுவா சொல்லக்கூடாது. இலக்குவன் வந்து பரதனை திட்டான், அதனால இவங்க இவர்கள் மேல் நான் போட போகின்ற அம்பினால் அவர்கள் இறக்க போவது உறுதின்னு எந்த சூழல்னு கொஞ்சம் சொல்லிட்டு சொல்றீங்களா? சூழல் தான் சொல்றேனே. ஆரண்யகாண்டத்தில் ராமனோடு உட்கார்ந்திருக்கிறான். அப்பொழுது பரதனும் சத்ருகனும் படையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவனாகவே தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறான். பிரச்சனை என்னுடைய கேள்வி என்னென்ன, அதே பரதனோட தானே ராமனும் வந்து தன்னுடைய நேரத்தை செலவழித்தான். பரதன் சத்ருகனோடு ராமன் எவ்வளவு நேரத்தை செலவழித்தானோ அதே நேரத்தை தான் இந்த இலக்குவனும் செலவழித்திருக்கிறான் கம்பராமாயணத்தில். அப்படி இருக்கும் பொழுது சரியான புரிதல் ஒரு அண்ணனை பற்றி இல்லாமல் அவசர குடுக்கைத்தனமாக தன்னுடைய இன்னொரு அண்ணனாகிய ராமனுக்கு முடிஞ்சா கெட்ட பேரை வாங்கி தந்திருப்பார் அந்த சூழலில். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் பரதனை வந்து கொல்லக்கூடிய திட்டங்களை சொல்கிறார் என்றால் எப்படி இலக்குவன் சிறந்த தம்பியாக இருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதே சமயத்துல எங்க கும்பகர்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எதிரணிக்கு போனானே யாரு, விபீஷணன், ராமனோடு சேர்வதற்குன்னு அந்த எதிரணிக்கு போன விபீஷணன் சொல்றான் கும்பகர்ணனை பத்தி ராமனிடம், உனுயர்ந்த உரத்தினான் மேல் நிமிர்ந்த மிடுக்கினான் தானுயர்ந்த தவத்தினான் வானுயர்ந்த வரத்தினான் அப்படின்னு கும்பகர்ணனை பத்தி ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ்னு புகழ்வது யாரு? விபீடனன் புகழ்கிறான் எதிரியின் பாசறையில். அப்படிப்பட்டவன் என்னுடைய கும்பகர்ணன். அது மட்டும் இல்ல, இந்த கும்பகர்ணன் எப்படிப்பட்டவன் சொன்னாக்க, தம்பி மனைவியை அதாவது இந்த பிறனுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு வந்து விட்டான் அண்ணன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. பிறன் மனைவியை கவர்ந்து கொண்டு வந்த அந்த அண்ணன் இருக்கிறானே, அவனுக்கு எப்படியாவது புத்தி சொல்லி திருத்த முடியாதான்னு தவிக்கிறான். சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லலாம், நான் போருக்கு போறேன்யா, ராவணை எழுப்பிட்டு வரேன். இவங்க சொன்னாங்களே தூங்கி நேரத்தை கழிச்சானு, ஐயா நித்தியத்துவம் என்பதற்கு பதிலாக நித்ரத்துவம் என்று தவறாக வரம் வாங்கி வாய் குளறியதால் வரம் வாங்கி தூங்கும் சாபம் பெற்ற அவன் எழுந்தவுடன் என்ன தெரியுமா சொல்கிறான், வந்து வென்று இவன் வருவேன் என்று உரைக்கிலேன் விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது. வென்று வருவேன்னு நினைச்சிராத ஐயா ராவணா, என்னுடைய விதியாகியது என்னை பிடரி பிடித்து தள்ளி சாவ நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் ஏன் போறேன் தெரியுமா, சாவ நோக்கி நான் போனதுக்கு பிறகாவது, நான் இறந்த பிறகாவது நீ ஜானகி ஆகிய பிறன் மனைவியை தயவு செய்து அவளிடம் திருப்பி கொடுத்து நாட்டின் மானத்தை உன்னுடைய மானத்தை உன்னுடைய உயிரை எல்லாம் காப்பாற்றிக்கொள் என்று மன்றாடுகிறான். ஒன்று நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல அண்ணனாகிய ராமனுக்கு நல்ல தம்பியாக இருக்கும் இலக்குவனை பத்தி பேசுறது பெருமை கிடையாது. அண்ணன் நல்லவனா இருக்கான், தம்பி நல்லவனா இருக்கிறதுல என்ன அதிசயம் இருக்கு? அண்ணன் தீயவனாக இருக்கிறான், ஆனாலும் தம்பி நல்லவனாக அந்த தீய அண்ணனை திருத்த முயல்கிறான் பாருங்கள். அந்த முயற்சிக்காக சொல்கிறோம் கும்பகர்ணன் தான் மிகச்சிறந்த தம்பி என்று. அது எவ்வளவு அழகா கேட்கிறான் பாருங்க கும்பகர்ணன், ஒரு குரங்கு நகரை எரித்து விட்டது என்று மானம் பற்றி வருந்துகிறாயா? மாற்றான் மனைவியை கவர்ந்து வந்து சிறை வைப்பாய் நீ, அவளிடம் காம பிச்சை கேட்பாய் நீ, இதை காதல் என்பாய். பேசுவது மானம், வேண்டுவதோ காமம், வீரம் பேசுவோம், மானுடனை கண்டு அஞ்சி கூசுவோம். ரொம்ப நல்லா இருக்குதியா உன் ஆட்சி, ரொம்ப நல்லா இருக்கு உன் ஆட்சி. இப்படிப்பட்ட ஆட்சியில தான் வந்து நீ வந்து இப்படி ஒரு கேடுகட்ட விஷயத்தை செய்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது நமது அறமெல்லாம் அழிந்து விட்டதே ஐயா, பெண்ணறமெல்லாம் நீ அழித்து விட்டாயே ஐயா. ஆனா ஒண்ணு வச்சுக்கப்பா, உலகையே வென்று நம் எல்லைக்குள் கொண்டு வரலாம்னு நீ சொல்றியா? நான் செய்கிறேன், வெல்ல முடியும். சொல்வது கும்பகர்ணன் யாரிடம்? ராவணனிடம். ஆனால் ராமன் தோள்களை வெல்லலாம், சீதை மேனியை புல்லலாம் என்றெல்லாம் கனவு காணாதே, அது நடக்கவே நடக்காது. சீதையை ஒப்படைத்து விட்டு ராமனிடம் சரணடைந்து விடு என்று சொல்கிறான். விபீஷனோடு சமாதானமாக போன்னு சொல்றான். ஏன்? தன்னுடைய அண்ணன் உயிரை காப்பாற்றுவதற்காக. அது முனைவரவர்களே, அவன் முக்கோடி வாழ்நாளும் உயன்றுடைய பெருந்தவும் எக்கோடி யாராலும் வெலப்படாய் என கொடுத்த வரம்
யாரு? ராவணன். அப்படிப்பட்ட அண்ணன் வெற்றி பெற மாட்டான் என்று நம்பிய தம்பி ஒரு சிறந்த தம்பியா? நிச்சயமாக சிறந்த தம்பி. ஏனென்றால் அந்த தம்பிக்கு அண்ணனுடைய வீரத்தின் மேல் இருந்த அளவுக்கு நம்பிக்கை அவனுடைய அறத்தின் மேல் இல்லை. எவன் ஒருவன் பெண் அறத்தை ஒருவன் கெடுத்து விட்டால் அவன் எவ்வளவு பெரிய பக்தனாக இருந்தாலும் அவனுக்கு வாழ்வில் உய்வே கிடையாது என்பதை கம்பராமாயண காலத்திலேயே நிரூபித்து விட்டார்கள். இன்று கூட 21வது நூற்றாண்டில் நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அறம் இது. இதைத்தான் கும்பகர்ணன் வாயிலாக கம்பன் வலியுறுத்துகின்றான். பிறகு கடமைக்காகத்தானே அம்மா போருக்கு சென்றான் கும்பகர்ணன். அப்படியே போரிட்டு இருக்கலாமே. அப்படியா போரிட்டான்? போதியோ பின்றை வருதியோ இப்போதே சாதியோ அப்படின்னு கேட்டான் யாரு? ராமன் அவனிடம், கும்பகர்ணனிடம். ஆனானப்பட்ட ராவணனை பார்த்து ராமன் கேட்டான். நீங்க சொன்னீங்களே மகாவீரன் உத்தமன், அந்த ராவணனை பார்த்து ராமர் கேட்டாரு இன்று போய் நாளை வராயின்னு. ராவணன் ஒத்துக்கிட்டு அன்று போயிட்டு மறுநாளைக்கு வரேன்னு போனான். ஆனா இப்ப போயிட்டு நாளைக்கு வரியான்னு கேட்ட கும்பகர்ணன் ஒத்துக்கலம்மா, ஒத்துக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? கும்பகர்ணனுக்கு தன் வீரத்தின் மேல் இருந்த நம்பிக்கையால் மட்டுமில்ல, தான் நின்று போகாமல் நின்று போரிட்டு உயிரை விட்டால் அப்படியாவது அண்ணன் புத்தி வந்து தன் மீது பாசம் உள்ள அண்ணன் சீதையை திருப்பி கொடுத்து விட மாட்டானா என்ற நப்பாசையால். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போரிடுகிறான். போர்ல ஒவ்வொரு கையாக கும்பகர்ணனுக்கு வெட்டப்படுகிறது. யாரால? ராமனால. கால் வெட்டப்படுகிறது, மூக்கு பெயர்க்கப்படுகிறது, உடலில் உள்ள அங்கங்கள் எல்லாம் இழக்கின்றான். அப்படியும் போராடுகின்றான். ஏன்? வெற்றிக்கா? இல்ல இல்ல, அப்படியும் போராடுகின்றான். இதெல்லாம் கேள்விப்பட்டாவது ராவணன் என்கின்ற அண்ணன் திருந்தி அந்த ஜானகியை திருப்பி கொடுத்து தன்னுடைய கோயில் அறத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. இதனால அவன் விபீஷணனை ஏதாவது நக்கல் கிண்டல் நையாண்டி பண்ணான்னு நினைச்சீங்களா? இல்ல, விபீஷணன்ட்ட ஐயா உன்வழி உன்வழி, நீ ராமனோட பக்கத்திலேயே இரு, என்னுடைய உடம்புக்கு சோறு போட்டு வளர்த்த ராவணனுக்காக நான் உயிரை கொடுக்க போகின்றேன். இந்த அரியணை எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லையா? பகைவினை கும்பிட்டு நான் வாழ்வேன்னு நான் நினைச்ச இந்த உலகில் வாழ்வு எனக்கு வேணாம் ஐயா. புலையுறு மரணம் எய்தல் எனக்கு இது புகழதேயால், ராவணன் பக்கம் இருப்பதால் எனக்கு புகழ் இல்லாத மரணம் வரும் என்றாலும் அதுதான் என்னுடைய கடமை, அதுதான் தம்பியாகிய என்னுடைய பாசத்தை காட்டக்கூடிய விளைவு என்று சொல்கிறான். அவன் எப்படிப்பட்ட தம்பி? ஆயிரம் மறைபொருள் உணர்ந்து அறிவு அமைந்தாய், தீயனையும் நயப்புறுதல் செய்தனை தெரிந்தாய் அப்படின்னு சீதை மேல வச்ச ஆசையை இடித்துரைத்தான் கும்பகர்ணன். அது மட்டும் இல்ல, இலக்குவன் எப்படிப்பட்ட தம்பி தெரியுமா? மூக்கறுத்தான் சூர்பனகையை, அரக்கியாக இருந்தாலும் ஒரு பெண்ணை மூக்கறுத்தான் இலக்குவன். ஆனா நம்ம கும்பகர்ணன் எப்படிப்பட்டவன்? பகைவன் மனைவியை திருப்பி கொடு என்று கதறி ராவணனிடம் போராடி அந்த ராவணன் மீது வைத்த பாசத்திற்காக, ஒரு பெண் அறத்திற்காக உயிரை கொடுத்து விடுகிறான். தன்னுடைய அண்ணன் செய்த தவற்றை தட்டி கேட்கின்றான். அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான ஒன்று, கோ இயல் அழிந்தது என வேறு ஒரு குலத்தோன் தேவியை நயந்து சிறை வைத்த செய்கை நன்றோ அப்படின்னு இடித்துரைக்கின்றான். அந்த கும்பகர்ணன் எங்கே? தீக்குளிக்க சென்றாள் சீதை. ராமன் சொல்லல தீக்குளினே, சீதை தீக்குளிக்க சென்றாள் கோபித்துக் கொண்டு. ஏனென்றால் அவளுடைய கற்பு மீது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்று. அப்ப நிஜமான நல்ல தம்பியாக இலக்குவன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஐயனே ராமா, பாதம் பிடித்து கெஞ்சுகின்றேன், அண்ணியாரை கற்பு கனலியை தீக்குளிக்க வேண்டாம் என்று தடுத்து நிறுத்து என்று சொல்லி இருக்க வேண்டாமா இலக்குவன்? அப்படி சொல்லாத இலக்குவன் ஒரு குற்றவாளியாக நிற்கின்றான். ஆனால் குற்றமே செய்திருந்தாலும் ஐயனே குற்றத்தை விட்டொழித்து ஜானகியை திருப்பி தந்துவிடு என்று கடைசி வரை போராடி அதற்காக உயிரை பணயம் வைத்து தன் குலப்பெருமையும் தன் அண்ணனினுடைய மானத்தையும் காப்பாற்ற போராடிய கும்பகர்ணனே சிறந்த தம்பி என்று வாதத்தை முன்வைத்து என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நீ உங்கள்கிட்ட இந்த பதில் வரணும் தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன். அவன் வீரத்தின் மேல் நம்பிக்கை இல்லையா என்று நான் கேட்டது, நீங்கள் மிக அழகாக பதில் சொன்னீர்கள். அவன் வீரத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அவன் மேல் முழு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அவன் கொண்ட அறத்தின் மேல் தான் நம்பிக்கை அவனுக்கு இல்லாமல் போனது என்று ஒரு அற்புதமாக ஒரு விடையை கொடுத்திருக்கிறீர்கள். நல்ல கேள்விகள். இலக்குவன் அணி நிச்சயமாக இந்த கேள்விகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ராம்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முனைவர் ராஜி அவங்க ரெண்டு மூணு விஷயம் வச்சாங்க. சீதை தீக்குளிக்க போகும்போது ஏன் தடுக்கல அப்படின்னு. இலக்குவன் அண்ணன் மீது மட்டும் பாசம் வைக்கவில்லை, நாளை இந்த சமுதாயம் சீதையையும் தவறு சொல்லிவிடக் கூடாது என்ற ஒரு கடமை உணர்ச்சி இருந்ததானால் அன்று அவன் பேசாமல் இருந்தான் என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது, அவங்க என்ன சொன்னாங்க, அண்ணன் நல்லவனா இருக்கான் அதனால தம்பியும் நல்லவனா இருக்கிறதுல என்ன பெரிய ஆச்சரியம்,
அதனால ராவண ஆனா வந்து கெட்டவன், கும்பகர்ணன் நல்லவனா இருந்தான்னு நாங்க என்ன சொல்றோம், தம்பியா இருந்தா அண்ணன் நல்லவனா கெட்டவனாங்கிறது இங்க பஞ்சாயத்து கிடையாது. கும்பகர்ணன் அந்த நேரத்தில் அந்த கடமையை சேதான் சரி ஒத்துக்கிறோம், ஆனா போருக்கு போனான். ஏன், நான் போருக்கு போக மாட்டேன்னு நிக்க வேண்டியதானே, நீ பண்ணது தப்பு, நான் போருக்கு போக மாட்டேன் அப்படி நிக்க வேண்டியதானே, நின்று இருந்தா நாங்க கும்பகர்ணன் பக்கம் போயிருப்போமோ என்னவோ. அதே மாதிரி பரதன் வரும்பொழுது நான் அவனை குத்தி கிழிப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னான், அவன்லாம் ஒரு சிறந்த தம்பியா அப்படின்னு கேட்டீங்க. இலக்குவனை நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, பாலகாண்டம் முதல் யுத்த காண்டம் வரை ராமனின் நிழலாக தொடர்கின்றவன், ராமனுக்கு எந்த விதத்திலும் ஆபத்து வந்துவிடக் கூடாது என்று முன்னமே நினைத்து நினைத்து செயல்படுபவன். அதனால ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் அதை சொல்கிறானே ஒழிய, உடனே நான் பரதனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னதுனால அவன் சிறந்த தம்பிங்கிற ஒரு பேச்சு எடுபடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்ப நான் என்னுடைய உரைக்கு வரேன். தம்பியருள் சிறந்தவன் இலக்குவனா கும்பகர்ணனா என்று விவாதிக்கும் இந்த வேளையிலே, அண்ணனின் பெருமையை பறைசாற்றும் தம்பியாக இலக்குவன் இருந்திருக்கிறான் என்பதுதான் எங்கள் அணியின் வாதம். காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க, காட்டுல ராமனும் சீதையும் இலக்குவனும் இருக்காங்க, அனுமன் வந்து கேக்குறான் யாருப்பா நீங்கன்னு. இலக்குவன் நினைச்சிருந்தா நான் தான் லக்ஷ்மணன் சொல்லிருக்கலாம், இவன் தான் ராமன் சொல்லிருக்கலாம். ஆனா என்ன தெரியுமா சொன்னா, அன்னவன் சிறுவனால் இவ்வான் தகை அன்னை ஏவ தன்னுடைய உரிமை செல்வம் தம்பிக்கு தகவின் நல்கி நல் நெடுங்கானம் சேர்ந்தான் நாமமும் ராமன் என்பான். இந்நெடுஞ்சிலை வல்லானுக்கு ஏவல் செய் அடியேன் யானேன்னா என்ன அர்த்தம், இப்பேற்பட்ட ஒரு ராமன், அம்மா அப்பா சொல்லிட்டாங்கன்னு இந்த காட்டுக்கு வந்திருக்கிற ராமன் தன்னுடைய உரிமையான ராஜ்யத்தை அன்பின் பால் தம்பிக்கு கொடுத்துட்டு, இப்படிப்பட்ட சிறந்த வில்லாளியான ராமனுக்கு அடியவனாக நான் கூட இருக்கேன்றான். எப்பேற்பட்ட ஒரு தம்பி, இப்படி ஒரு தம்பி இலக்குவனாலதான் முடியும்னுதான் கும்பகர்ணனுக்கு அண்ணனின் பெருமை பறைசாற்றும் பாடல் கம்பனே வைக்கலங்கும் போது தம்பியருள் சிறந்தவன் இலக்குவன் என்று நாங்கள் சொல்கிறோம். பாராட்டுக்கள் ராம்குமார், ரொம்ப சிறப்பா பேசுனீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. இலக்குவன் கூட பிறந்த தம்பியாக மட்டும் இல்ல, அவன் வந்து அவருக்காக மதியோகியாக இருந்திருக்கிறான், உயிரி விடத்த காரணமாக உயிரை விட தயாராக இருந்திருக்கின்றான், ராமனை விட ராமனுடைய வாக்கு பெரியது என்று அதை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றான், அதை காப்பாற்றும் முயற்சியில் தன் உயிர் போகும் என்ற நினைத்தால் கூட அதை அதற்காக கொஞ்சம் கூட அஞ்சாதவனாக இருக்கின்றான், நண்பனாக இருந்திருக்கின்றான், மந்திரியாக இருந்திருக்கின்றான், சேவகனாக இருந்திருக்கின்றான், அவன் யாராக இல்லை என்று சொல்லுவதை போல அவன் அத்தனையுமாக ராமனுக்கு இருந்திருக்கின்றான் என்று சொல்லி இருக்கிறீர்களே, இதை கும்பகர்ணனுடைய அணியும் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறது. அவர்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் தங்களுக்கு இந்த கருத்துக்களுக்கு பொருத்தமான எதிர்வாதங்களை வைக்க வேண்டும். திரு மீனாட்சி உலகநாதன் அவர்கள் இந்தியாவிலிருந்து இணைகிறார் நம்மோடு. எத்திசையும் புகழ் வணக்க திகழும் ஒரு மொழியே, புத்தொழியே புதுப்புணலே பூந்தமிழே, வைத்தேன் என் முதல் வணக்கம். நடுவர் உள்ளிட்ட அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய மஸ்கட் திரு சுந்தர் அவர்களுக்கும், என் தமிழார்வத்தை மீட்டு தந்த முகநூல் குழு மத்தியமருக்கும் என் நன்றியை காணிக்கையாக்கி என் உரையை தொடங்குகிறேன். எதிரணியினர் மிகவும் ஆவேசமாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். நான் ஒன்றும் அதை மறுத்து பேசப் போவதில்லை, ஏனென்றால் இலக்குவனை விட சிறந்தவர் யார் இருக்க முடியும்? எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி தானங்க இருப்பாங்க, அதுல என்ன ஆச்சரியம், நம்பியார் அணியில் ஒரு எம்ஜிஆர் இருக்கிறான் அல்லவா, அதுவல்லவா வியப்பு. சொல்ல போனால் இந்த தலைப்பு தம்பியரில் சிறந்தவன் இலக்குவனா கும்பகர்ணனா எனக்கும் சற்று வித்தியாசமாகப்பட்டது ஆரம்பத்தில், ஏனென்றால் இருவரின் நிலையும் வேறு வேறு, இருவரின் தமையன்மாரும் வேறு வேறு. ஒருபுறம் காப்பிய நாயகன், நல்ல அறங்களின் வடிவாய் திகழும் ஸ்ரீராமன், அவனது அடி ஒற்றி அப்படியே தொடர்கின்ற ஒரு இளவல். மறுபுறம் எதிர்நிலை நாயகன், பிறன்மனை நயந்த பெரும் குற்றவாளி, அவனுக்கு பின்னே பிறந்து அறத்தையும் விடாது பாசத்தையும் விடாது சிறந்த தம்பியாக திகழ வேண்டிய நெருக்கடியில் ஒருவன். இது எப்படி தராசின் இரு பக்கமும் சற்று சமமில்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? எப்படி பேராசிரியர் பெருந்தகைகளும் அனுபவம் மிக்க பேச்சாளர்களும் இணைந்த அவையில் ஒரு இல்லத்தரசி பேச போகுந்ததை போல். ஆனால் அது அப்படி அல்ல நண்பர்களே. சற்று சிந்தித்து பார்த்தால் எத்தகைய மதிநுட்பத்துடன் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை விளக்கும். நான் என் உரையின் இறுதியில் அதற்கு வருகிறேன். இப்பொழுது காப்பியத்திற்குள் செல்வோம். கும்பகர்ணன் எப்பேற்பட்ட ஒரு பாத்திர படைப்பு! கம்பன் அவனை வர்ணிக்கும் போதெல்லாம் வியந்து வியந்து சொல்கிறான், விண்ணினை இடரும் மோலி விசும்பினை நிறைக்கும் மேலி, கண்ணனும் அவை இரண்டும் கடலினும் பெரிய ஆகும். ஆகிவிடுமாம்.
அப்பேற்பட்ட ஒரு உடல் வலிமை கொண்ட ஆற்றல் கொண்ட ஒரு பராக்கிரமசாலி. அத்தனை வீரத்தையும் அண்ணனுக்கே அர்ப்பணித்தவன். ஆனால் இந்த உலகம் அவனை எவ்வாறு நினைவு கொள்கிறது? ஏதோ ஒரு சோம்பேறி தூங்க முஞ்சி என்பதை போல. எவ்வளவு பெரிய அநீதி பாருங்கள். அது சொல்ல போனால் ரொம்ப காப்பியத்திலே பரிதாபமான கேரக்டர் யாருன்னா கும்பகர்ணன். ஆரம்பத்திலிருந்தே நித்தியத்துவம் மேடித்தவம் செய்தவன் இந்திரன் சதியால் அது நித்ராத்துவம் என்று மாறி வாழ்வில் பாதியை உறக்கத்திலே கழிக்கின்ற அவல நிலை. ஆனால் கம்பன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவனது குணநலன்களை சொல்லி சொல்லி செல்கிறான். உதாரணத்திற்கு இந்த காட்சியை பாருங்கள். ராமாயணத்தில் அனுமன் இலங்கி தீயிட்டு சென்று விட்டான். ராவணன் கோபத்துடன் மந்திராலோசனை கூட்டத்தை கூட்டுகிறான். அவன் ஒரு குரங்கினால் இந்த இழிநிலை வந்தது என்று கொதித்து போய் பேசுகிறான். அது அவன் அவனுக்கு ஆலோசனை சொல்லும் படைத்தலைவன் மகோதரன் வஜ்ரதந்தன் மாபெரும் பக்கன் அத்தனை பேரும் ஆவேசமாக பேசுகிறார்கள். ஆம், அந்த வானர கூட்டத்தை அழைக்க வேண்டும் என்று. இவன் ஏற்கனவே கோபத்தில் கொதித்துக் கொண்டிருக்கிறான். மேலும் மேலும் தூண்டுவது போல் இவர்கள் பேச்சு. இந்த உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்குறது அந்த காலத்திலே இருந்திருக்காம ராமாயண காலத்திலேயே. ஆனால் அப்பொழுது நமது கும்பகர்ணன் எழுந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான் தெரியுமா? ஆசில் பரதாரம் மஞ்சிரை அடைப்பேன், மாசில் புகழ் காதலுருவேன், வாழ்மை தீர பேசுவது மானமிடை பேணுவது காமம் பூசுவது மானுடரை நன்றுடம் கொற்றம். என்ன பேசுகிறாய் நீ? அடுத்தவன் மனைவியை சிறை எடுத்து வந்திருக்கிறாய், நீ பேசுகிறாயா மானம் வீரம் என்று வெட்கமாயில்லையா உனக்கு என்று முகத்துக்கு நேரே கேட்கிறான். அண்ணனாக இருந்தாலும் மன்னனாகவே இருந்தாலும் தவறு செய்யும் போது அதை சுட்டிக்காட்டுவதும் தட்டி கேட்பதும் இடித்துரைப்பதும் அக்கறையின் பால் அல்லவா? தலை சிறந்த தம்பியின் பண்பல்லவா அது? அது மட்டுமல்ல, வரிசையாக அவனுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஒரு மந்திரியைப் போல, எச்சரித்துக் கொண்டே இருக்கிறான் ஒரு ராஜகுருவைப் போல. குளம் அழிந்து விடும் என்று ஒருவன் இல்லுரை தவத்திய இறங்காய் வன் தொழிலினாய் மறைதுறந்து சிறை வைத்தாய் அன்று அழிந்தது அன்று அழிவதாயின அரக்கர் புகழையா அன்று ஒழிவதாயின. எப்பொழுதோ அவளை இழுத்து வந்தாயோ, எப்பொழுதோ அவளை சிறையெடுத்து வந்தாயோ அன்றே நமது இன மானம் ஒழிந்தது, நமது குலப்பெருமை ஒழிந்தது, குல சிறுமை செய்தார். ஆனால் ராவணனின் காதுகளில் தம்பியின் அறிவுரை எதுவுமே ஏறவில்லை. போர் மூழ்கிறது. ஒரு பக்கம் ராவணனின் சேனை, மறுபக்கம் கடலென வரும் வானரப்படை. கடும் யுத்தம் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஒரு கட்டத்தில் ராமபாணம் ராவணனின் மகுடத்தை துளைத்து செல்கிறது. மகுடம் இழந்து தலை குனிந்து அரண்மனை ஏகுகிறான் ராவணன். மகோதரனின் ஆலோசனைப்படி உறங்கிக் கொண்டிருக்கும் கும்பகர்ணனை எழுப்புமாறு ஆணையிடுகிறான். அந்த காட்சி உங்களுக்கு தெரியும். பல யானைகளை கொண்டு வந்து, குதிரைகளை கொண்டு வந்து, உலக்கையெல்லாம் கொண்டு வந்து அவன் கண்ணத்தில் எடுத்து ஒரு வழியாக கும்பகர்ணனை எழுப்புகிறார்கள். கும்பன் எழுகிறான், பெரும் தீனி உண்கிறான், அண்ணனை வந்து பணிகிறான். அப்போது ராவணன் போர்க்கோலம் தரித்து மறுநாள் களத்திற்கு செல்லுமாறு கூறுகிறான். அதிர்ந்த கும்பகர்ணன் கேட்கிறான், கற்புடை செல்வியை இன்னும் விட்டுடலையோடி? அன்றே சொன்னேனே அண்ணா, இன்னும் அவளை கொண்டு விடாமல் வைத்திருக்கிறாய். மீண்டும் மறுபடியும் சொல்ல முற்படுகிறான். ஆனால் ராவணன் கேட்டான் இல்லை. மிகவும் இழிவுபடுத்தி பேசுகிறான். குமணி, நன்றாக இறைச்சி உண்டு விட்டாய் அல்லவா, கல்லறிந்து விட்டாய் அல்லவா, உறங்குதி போ என்று உளைய கூறினான். வேறு வழியில்லை கும்பனுக்கு, என்ன சொன்னாலும் அண்ணன் கேட்பதாக இல்லை. சாகப் போகிறோம் என்று தெரிந்தே போர்க்களம் செல்ல தயாராகிறான். ஆனால் அப்போது கூட என்ன சொல்லி செல்கிறான் பாருங்கள். கொன்றுவன் இறந்துபடுவேன், கொன்றினால் அப்படி நான் இறந்துபட்டால் சீதையை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து விடு என்று சொல்லி செல்கிறான் அல்லவா. என்ன மனுஷன் என்று தோன்றுகிறது. அரக்கன் அவன், ஆனால் என்ன உயர்ந்த குணம் என்ற வியப்பு நமக்கு வருகிறது. மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் அவன் களம் புகுவது அண்ணன் மீது கொண்ட அன்பால், அந்த நிலையிலும் சீதையை விடு என்று சொல்வது அவன் கொண்ட பண்பால், இறுதி வரை அண்ணனுக்கு அறிவுரை சொல்வதை அவன் நிறுத்தவே இல்லை. ஆனால் ஒருபோதும் அண்ணன் சொல்லை மீறவும் இல்லை. அதுதான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் மறுநாள் போர்க்களம் செல்கிறான். ராமன் அவனை பார்த்து வியப்பதும், வீடனிடம் யாரிவன் என கேட்பதும், வீடனன் அவன் எத்தகைய பண்பாளன், நெறியாளன், அறத்தின் பாற்பட்டவன் என்றெல்லாம் அவனை பற்றி புகழ்ந்து சொல்வதும், ராமன் இப்பேற்பட்டவன் நமது பக்கம் அல்லவா இருக்க வேண்டும், நீ சென்று அழைத்து வா என்று வீடனனை அனுப்புவதும் அடுத்து வரும் காட்சிகள். வீடனன் வருகிறான் கும்பகர்ணனை சந்திப்பதற்கு. நன்றாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே, இது ஆதி வான்மீகி ராமாயணத்தில் இல்லாத ஒரு காட்சி. கவி சக்கரவர்த்தி தமிழில் அதை ஏன் வைத்தான்? இங்குதான் சிந்திக்க வேண்டும். காப்பியங்கள் வார்த்தை அழகிற்காக மட்டும் படிக்கப்படுபவை அல்ல, வாழ்க்கை அழகிற்காக, நம் வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காக. கொஞ்சம் கவனியுங்கள் இந்த கதாபாத்திரங்களின் உரையாடல்களையும் அவர்களின் குணாதிசயங்களையும். அறத்தின் பால் நிற்பதற்காக அண்ணனை விழுத்து ராமன் பக்கம் சென்றவன் வீடனன், அவன் வந்து கும்பனை பணிந்து கூறுகிறான், அண்ணா நீயும் அறம் அறிந்தவன், ராமனே உன்னை விரும்பி அழைக்கிறான், அறத்தின் பக்கம் வந்துவிடு என்று. என்ன சொல்கிறான் கும்பகர்ணன்?
இந்த நீர்கோள வாழ்வை நச்சு நிலையில்லாத இந்த வாழ்வினை விரும்பி நான் அண்ணனை விடுத்து உன்னுடன் வர முடியுமா? அண்ணனை விட்டு நான் வருவேனா? நானும் வந்தால் என்ன ஆவது? தம்பியரின்றி மண் மீது கிடப்பனும் மாண்டு கிடப்பனோ தமையன் மண் மீது. ஒரு தம்பியாகி நீயும் சென்று விட்டாய், மற்றொரு தம்பியாகி நானும் வந்து விட்டால் அண்ணன் தர மீது அல்லவா விழுந்து இறப்பான். அவனது உயிர் அண்ணனுக்காக துடிக்கிறது. என்னடவோ சொல்லி பார்க்கிறான் வீடணன். ராமன் எனக்கு இலங்கை அரசுரிமையை தருவதாக சொல்கிறான், ஆட்சி பொறுப்பை தருவதாக சொல்கிறான், அத்தனை செல்வமும் நீ எடுத்துக்கொள்ளனா, தயவு செய்து அறத்தின் பக்கம் வா என்கிறான். இதற்கெல்லாம் மயங்குகிறவனா நம் கும்பகர்ணன்? கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கிறான். நீ அறத்தின் பக்கம் செல், நான் அண்ணனின் பக்கம் நிற்கிறேன். அது உனக்கு தக்கது, இது எனக்கு தக்கது. கொண்ட கொள்கையிலிருந்து அவன் மாறுவதா இல்லை, அண்ணனை விடுவதா இல்லை, சற்றே சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. ஆட்சி பொறுப்பை கூட விட்டு கொடுக்க தயாராக ஒரு பாத்திரம், என்ன செய்தாலும் கொள்கையிலிருந்து மாற மாட்டேன் என்று இன்னொரு பாத்திரம். இன்றைய நிலைமையை நினைத்தால் வேண்டாம், அரசியல் பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள், விட்டு விடுவோம். ஆகவே நண்பர்களே, இது மட்டுமல்ல செய்தி, இத்தனை பாசம், ஆற்றல், வீரம், அண்ணனுக்கு இடித்துரைக்கின்ற ஒரு அறிவு, துணிச்சல், கொள்கையில் உறுதி, இவை மட்டுமல்ல, இதையெல்லாம் தாண்டி ஒரு உன்னத குணத்தை கும்பன் மீது ஏற்றி சொல்கிறான் கம்பன். அது என்ன தெரியுமா? கருத்திலா இருவன் ஒரு தீமை கருதினால் அதை திருத்தலாம், ஆகி நன்றே திருத்தலாம், தீராதாகி பொறுத்து ஒரு பொருள் உண்டாமோ, பொழுதொழிற்குரியதாகி ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டாக்கு உரிய, ஒருத்தரின் முன்னம் சாதல் படிக்கும் போதே சிலிருக்கிறது அல்லவா என்ன பொருள்? எவன் ஒருவன் நமக்கு சோரொட்டி இறைவோல் காக்கின்றானோ, அவன் ஏதேனும் தவறு செய்தால் அதை திருத்த முற்பட வேண்டும். திருத்த முடியவில்லையா? நம் உயிரை கொடுத்து, அவனுக்கு முன்னால் நம் உயிரை கொடுத்து அவனை காக்க வேண்டும். என்ன ஒரு உலகத்திற்கே உயர்ந்த உன்னத நெறியை காட்டி உயர்ந்து நிற்கிறான் பாருங்கள் கும்பகர்ணன். செஞ்சோற்று கடமை என்பதற்கு செய்முறை விளக்கமாக நிற்கிறான், செய் நன்றி உடைமை என்பதற்கு இலக்கணமாக நிற்கிறான். ஆக அண்ணனுக்காக அளவில்லாத பணன் மீது அளவில்லாத பாசம் கொண்டவன், அண்ணனுக்காக தன் வீரம் அனைத்தையும் அர்ப்பணித்தவன், அண்ணன் தவறு செய்யும் போது இடித்துரைக்க தயங்காதவன், அண்ணனுக்கு அயராது ஓயாது ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருந்தவன், அண்ணனுக்காக களம் புகுந்தவன், அண்ணனை விட்டு ஒரு காலம் வரமாட்டேன் என்று உறுதியாக நின்றவன், அண்ணனுக்காக உயிரை விட்டவன், இவனை விட சிறந்த தம்பி எவன் இருக்க முடியும்? ஆகவேதான் இதுகாரும் தமிழ் சமுதாயம் தீங்கிழைத்து வந்த கும்பகர்ணனுக்கு, இழிவாக பேசி வந்த கும்பகர்ணனுக்கு, இனியாவது அவன் அருமைகளை உணர்ந்து, அருமைதனை உணர்ந்து சிறந்த தம்பி என்கின்ற அங்கீகாரத்தையாவது அளிக்க வேண்டும் என்று இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்று என் மனதிற்கு படுகிறது. நடுவர் அவர்களும் இந்த நியாயத்தை உணர்ந்து நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகான ஒரு வெளிப்பாடு பாருங்க, நம்பியார் அணியில ஒரு எம்ஜிஆர், கும்பகர்ணனுக்கு அவங்க கொடுத்த பட்டம் நம்பியார் அணியில ஒரு எம்ஜிஆர். அதனால அவன் மன்னனாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் அவனை தட்டி கேட்ட ஒரு முதல் தம்பியாக அவன் இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறார். ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்தது கும்பகர்ணன் என்ன சொல்றான்? கும்பகர்ணன் செத்து போறது நிச்சயம், அவன் செத்து போறது நிச்சயம் என்று சொல்லி போருக்கு புறப்படுவது அன்பால், நான் போன பிறகு நீ கொண்டு போய் சீதையை விட்டுடுன்னு சொல்றானே அது பண்பால்ன்றாங்க. ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க. அந்த தம்பியரின்றி மாண்டு கிடப்பனோ தமையன் மண்மேல், அது போல ஒரு நிலைமை வந்தா கூட தான் உயிரை விட தயாராக இருந்திருக்கிறானே அந்த கும்பகர்ணன். அவனுடைய செய்கையல்லவா மிகவும் சிறந்தது என்றெல்லாம் பேசி இருக்கிறார்கள். இப்போ அடுத்து நிறைவு பேச்சாளராக வர இருப்பவர் சரையூர் ராகவன். என் தாயின் மணி வயிறும் தந்தையின் ஆசியும் இறைவன் அருளும் எனக்கு கொடையாக அளித்த தமிழை வணங்கி சிந்தையில் பதித்து நடுவர் அவர்களுக்கும் சார்ந்த குழுவிற்கும் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி என் தலைப்புக்குள் நுழைக்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியில் கும்பகர்ணன் ஒரு நல்ல தம்பி என்பதை கூட ஒத்துக்கொண்டு விடுவார்கள் போல் இருக்கிறது. ஆனால் அவன் தூங்குவதில் தான் இவர்களுக்கு பிரச்சனை. ஒன்றாக சொன்னார் போல் தூங்குவனை எழுப்புவதற்கே சிரமமாக இருக்கிறது. உண்மைதான், கும்பகர்ணன் 6 மாத காலம் உறங்குபவன், 6 மாத காலம் விழித்திருப்பவன். ஆனால் விழித்து கொண்டே இருக்கும் இலக்குவனன் என்ன செய்திருக்க வேண்டும்? எதிரணியில் சொன்னார்கள், விஸ்வாமித்ரர் யாகத்திற்காக தசரதரிடம் வந்து மக்களை அனுப்புமாறு சொன்ன போது ராமனோடு இலக்குவனையும் அனுப்பித்தார்கள் என்று. ஆனால் அன்பும் பண்பும் மிக்க இலக்குவனன் என்ன செய்திருக்க வேண்டும்? தானாக முன்வந்து அண்ணனோடு போக முன்வந்தானா? இல்லையே. அதேபோல் கானகம் போக வேண்டும் என்று முடிவானவுடனும் தன் தாயின் ஆணையின் பேரில் சுமித்திரை சொல்கிறாள், மன்னன் நகருக்கு வந்திடில் வா, அன்றேல் முன்னம் முடி என்கிறாள்.
தன் அன்னையின் ஆணையின் பேரில் கானகத்திற்கு செல்ல முடிவெடுக்கிறான் இலக்குவனன். ஆனால் போருக்கு செல்ல வேண்டும் என்ற முடிவு கும்பகர்ணனுடையது. செஞ்சோட்டு கடனுக்காகத்தான் தன் கும்பகர்ணன் போருக்கு போனான். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம் உண்டு நடுவர் அவர்களே. அவர்கள் கேட்டார்கள், கும்பன் செஞ்சோற்று கடனுக்காக மட்டும்தானே போருக்கு போனான் என்று. அவன் ஒரு போர் வீரன். தன் அண்ணன் தன்னை போருக்காகத்தான் தயார்படுத்துகிறான் என்று அவன் அறிந்ததே. மந்திர ஆலோசனைக்கு பிறகு கூட தனக்கு அறிவுரை கூறும் கும்பனை, நீ என்ன என் மந்திரிய அறிவுரை சொல்ல என இழிவாக பேசுகிறான் ராவணன். தன் தகுதியை மீறி அண்ணனாயினும் மன்னனாயினும் தான் அவன் செய்வது தவறு என சுட்டிக்காத்தி அறத்தின் பால் நின்று பேசுகிறான் கும்பன். இலக்குவனன் அப்படி அல்ல. அப்படி இருக்கும் பொழுது தனக்கு பணிக்கப்பட்ட பணியைத்தானே கும்பகர்ணன் செய்வான். எதிரணியில் மற்றொரு சாடல் இருந்தது. குபேரனிடம் இருந்துதான் இலங்கை பறிக்கப்பட்டது, அப்பொழுது ஏன் நியாயம் கேட்கவில்லை என்று. குபேரனுக்காக விஸ்வகர்மா இலங்கையில் அமைத்த அழகிய நகரத்தை தான் ராவணன் கைப்பற்றினான். கும்பன் அரக்கரினத்தை சார்ந்தவன். அவன் அந்த அவ்வகையில் இது நீதிக்கு புறம்பானது அல்ல. ஆனால் அதே கும்பன் மாற்றான் மனைவியை கவர்ந்து சிறையிடும் போது அறத்தின் பால் நின்று பேசுகிறான். விபீடனன் தனக்கு அளித்த தனக்கு கிடைக்க போகும் இலங்கை அரசை தருவதாய் கூறியும் தன் கொள்கையிலிருந்து மாறாமல் நிற்கிறான் கும்பன். சொத்துதான் முக்கியம் என்று இருந்திருந்தால் அவன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாமே. சீதை தீக்களிக்கும் போது இலக்குவனன் ஏன் தடுக்கவில்லை என்பதற்கு, அது அண்ணனுக்கு மட்டுமல்ல அந்நியாரின் மானத்தை காப்பதற்கும் என்று எதிரணியில் பதிலளித்தார்கள். அது இலக்குவனின் கடமை. ஆனால் கும்பன் அழகில் கற்புடை சானகி துயர் இனம் தவிர்த்ததில்லையோ என அண்ணனின் அறமற்ற செயலை தவறு என அடுக்கு மொழியில் எடுத்துரைக்கிறான், இடித்துரைக்கிறான். அவன் முதலில் கேட்பது, நீ இன்னும் அவளை விடவில்லையா என்பதுதான். இலக்குவனின் அக்கறைக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. இங்கே கும்பகர்ணனின் அக்கறைக்கு என்ன நியாயம் இருக்கிறது, என்ன தேவை இருக்கிறது? நான் இங்கே ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கும்பனை கொல்லும் போது கல்லல் மலர்க்கரம் விதிர்ப்புற்றான் என்று காப்பியத்தில் எங்கும் நடுங்காத ராமனின் கைகளை இங்கே நடுங்கியதாக கம்பனே சொல்கின்றான். குறிப்பிட வேண்டிய இடம் நடுவர் அவர்களே, கும்பனை நல்ல தம்பி என்று எங்கேயும் குறிப்பிடவில்லையே, ஏன் என கேட்டார்கள். சில நேரங்களில் இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை கதை கைவிட்டாலும் படைப்பாளி கைவிடுவதில்லை. அதனால்தான் பிரம்மனிடம் கிடைக்காத நிரந்தரத்துவத்தை தன் படைப்பின் மூலம் கும்பனுக்கு அளித்தான் கம்பன். கும்பனும் விபீடனும் சந்திக்கும் காட்சி ஆதிகவியின் மூல நூலில் இல்லாத காட்சி. இதை கவி சக்கரவர்த்தி கும்பனின் சிறப்பை சொல்லுவதற்காகவே தனி ஆட்சியாக அமைத்து அவனுக்கு நிரந்தரத்துவம் அளித்திருக்கிறார். கம்பனின் கும்பன் அரக்கனாயினும் அரத்தன். விபீடனன் சுக்கிரவனின் ஆலோசனையின் பேரில் ராமனால் கும்பனிடம் தூது அனுப்பப்படுகிறான். சுக்கிரவன் விபீடனை சேர்த்து கொள்ளலாம் என்ற போது வேண்டாம் என்றான். ஆனால் கும்பனை சேர்த்து கொள்ளலாம் என்று ஆலோசனை சொல்கிறான். விபீடனன், வேத நாயகனே உன்னை கருணையால் வேண்டிவிட்டான், தனியரம் துறந்து பொது அறம் காக்க வா என்று அழைக்கிறான். கும்பனோ, இல்லை இல்லை, நீர்கோள வாழ்வை நச்சி நெடினால் வளர்த்து பின்னை போர்க்கோளம் செய்து விட்டாருக்கு உயிர் கூடாது அங்கு போகேன் என்று உறுதியோடு பேசுகிறான். எனக்கு அவன் தந்த செல்வத்து இலங்கையும் அரசும் எல்லாம் எனக்கு தான் தருவேன், தந்து உன் ஏவலில் நிடித்து நிற்பேன் என்று கூறியும் தன் கொள்கையின் நிலையில் அண்ணன் மேல் தான் கொண்ட பாசத்தின் பேர் மாறாமல் நிற்கிறான் கும்பன். அப்படி பேசிய விபீடனிடம், ராவணனின் இன்மை பயனுக்கு துணையாக நான் இருக்கிறேன், அவனின் மறுமை பயனுக்கு துணையாக நீ இரு என்று கூறி ஒருத்தரின் முன்னம் சாதல் என முடிகிறான். தீயவர் செய்தவராகின் சிறந்தவர் பிறந்தார் உற்றார் தாய் அவை தந்தை என்று உணர்வரோ தர்மம் பார்ப்பவர் என விபீடனன் மறுபடியும் கூறி பார்க்கிறான். தர்மம் என்று வந்த பிறகு தாய் தந்தை அண்ணன் என பார்ப்பது நியாயமோ? இந்த பக்கம் வந்துவிடு என மறுபடியும் கூப்பிடுகிறான் விபீடனன். இருந்தும் தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கிறான் கும்பன். அதனால்தான் கம்பன் கும்பனை தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழுங்கால் உயிர் வாழாமையும் மானமிடப்படும் என மானத்திற்கு அடையாளமாக காட்டுகிறார் கம்பன். அதனால் கணம் நடுவர் அவர்களே, இத்தனை சிறப்பு குணங்களையும் மிக்க கும்பனே சிறந்த தம்பி என கூறி நல் வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போதெல்லாம் ஒரு கம்பன் விழாக்கள்ல ஒரு நெறி உண்டு. எப்படின்னு சொன்னா, முதல் நாள் பட்டிமன்றம் நடக்கும். அதுல வந்து ஒரு 49 சங்க புலவர்களாக நோக்கர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நோக்கர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஒரு அணியை விலக்கி விடுவார்கள். 3 அணி பேசும், ஒரு அணியை விலக்கி விடுவார்கள். விலக்கிய அணிக்கு அப்புறம் தலைவர் ஒரு தீர்ப்பு சொல்லி ஒரு அணியை விலக்கிடுவார்.
அவங்க அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, மேல்முறையீட்டுக்கு போவாங்க. மேல்முறையீட்டுக்கு போகும்போது நோக்கர்கள் சார்பால் பாதிக்கப்பட்டவர் போய் அங்க முறையிடுவார், நாங்க என்ன தப்பு பண்ணோம், எங்களை ஏன் நீக்கினாங்க. அப்ப தலைவர் சார்பால் பாதிக்கப்பட்டவர் அவர் போய் முறையிடுவார், நாங்க என்ன செய்ய செஞ்சோன்னு. வென்றவர் சார்பு கொஞ்சம் தைரியமா, ஆமா நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அதனால தான் ஜெயிச்சிட்டோம்னு அவர் போய் சொல்லுவார். இப்படி மூவர் வாதங்களாக அடுத்த நாள் வரைக்கும் நடக்கும். நாங்க அடுத்த நாள் வரைக்கும் நடத்துவோம், ஆனா நீங்க அடுத்த நாள் வரைக்கும் இங்க இணைந்திருக்க மாட்டீங்க இல்லையா. அதனால் உங்கள் சார்பில், நோக்கர்களாகிய உங்கள் சார்பில் கும்பனை பற்றி பேசுவதற்கும் இலக்குவனை பற்றி பேசுவதற்கும் இருவர் வர இருக்கின்றார்கள். வர இருக்கின்ற முதல் கும்பகர்ணனை பற்றி பேச இருக்கின்ற பேச்சாளர் சொர்ணா சபரிகுமார் அவர்கள். கம்பனுடைய காவியத்திலே ராமனும் சரி ராவணனும் சரி இருவருமே ஒப்பற்ற தம்பியரை பெற்றவர்கள். நடுவர் அவர்களே, நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, தோற்று விடுவோம் என்று தம்பி ஒரு தம்பியாக அவன் சொல்லலாமா என்று கேட்டிருந்தீர்கள். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்பார் வள்ளுவர். அப்படி எதிரிகளுடைய பலத்தையும் நன்கு அறிந்தவனாக ஒரு மந்திர ஆலோசனை கூறுபவனாக கும்பகர்ணன் விளங்கி இருக்கின்றான். பந்தியில் பந்தியில் படையை விட்டு அவை சிந்துதல் கண்டு நீ இருந்து தேம்புதல் மந்திரம் என்றும் என்று அண்ணனுக்கு உரைக்கின்றான். முதல் நாள் போரிலே ராவணன் தோல்வியடைந்து வந்து நிலை கலங்கி நிற்கின்றான். அந்த வேளையிலே மகோதரனின் கூற்றாக, உள்நுனை பணி நீரண்ண மனிதரை பொருள் என்று உன்னி என் உனக்கு இளைய கும்பகர்ணனை இகழ்ந்தது எந்தாய் என்று கம்பன் கூறுகிறான். கும்பகர்ணனை போன்ற ஒரு தம்பியை பெற்றிருக்கின்ற நீ இப்படி கலங்கி நிற்கலாமா என்பதிலிருந்தே அவனுடைய வல்லமை நமக்கு வெளிப்பட்டு விடுகின்றது. துயில் களைந்து அண்ணனை காண வருகின்ற கும்பகர்ணன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குவதை கம்பர் காட்டுகிறார். இதிலிருந்து அவன் அண்ணனிடத்திலே கொண்டிருந்த மரியாதை நமக்கு புலப்படுகிறது. தன்னை அழைத்து வர சொல்லிய காரணத்தை கேட்டதும், ஆனதோ வெஞ்சமர் அழகில் கற்புடை சாணகி துயர் இனம் தவிர்ந்து இல்லையோ, வானமும் வையமும் வளர்ந்த வான்புகள் போனதே புகுந்ததே பொன்றும் காலமே என்று கூறுவதன் மூலம் கும்பகர்ணன் பெண்ணரத்தை பேணுகின்றவன் என்பது நமக்கு தெரிய வருகிறது. விபீடனனுக்கும் சூர்பனகைக்கும் ஒரு நல்ல தமையனாகவும் விளங்கி இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தானுயர்ந்த தவத்தினன் வானுயர்ந்த வரத்தினன் கும்பகர்ணனே தம்பியருள் சிறந்தவன் என்பதே என்னுடைய பார்வை. வாய்ப்புக்கு நன்றி. அடுத்தாற்போல் தன்னுடைய நோக்கர்கள் சார்பில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வருபவர் சிங்கப்பூரை சார்ந்த திரு கண்ணன் சேஷாத்ரி. நான் என்றும் வணங்கும் அனுமனை வணங்கி எனது ஆச்சாரியன் திருவடியை நினைத்து நான் எனது நோக்கர் பார்வை உரைக்குள் நுழைகின்றேன். தம்பியருள் சிறந்தவன் இலக்குவனா கும்பகர்ணனா என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய கேள்வி. சான்றோர்கள் பேசிய அவையிலே ஒரு பார்வையாளனாக ஒரு பாமரனாக எனது கருத்தினை பதிவிக்க இங்கு விரும்புகின்றேன். ஒரு தம்பி தூங்காமல் அண்ணன் நிழலாக அவன் நலனை காத்தவன். மற்றொரு தம்பி தூக்கத்தில் இருந்தாலும் அண்ணனுடைய நலனையே கனவிலும் நினைவிலும் நிலைத்தவன். இதுதான் இந்த இரண்டு தம்பிகளை பற்றிய என்னுடைய பார்வை. அடுத்து இலக்குவனன் என்பவன் காப்பியத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். கும்பகர்ணன் என்பவன் கடைசியில் யுத்தகாண்டத்தில் தான் அறிமுகமாயி யுத்தகாந்தத்தோடு முடிந்து போகின்ற ஒரு பாத்திரம். இப்ப இந்த கம்பாரிசன் நான் இப்படி சொல்றேனே, ஒருத்தர் டெஸ்ட் மேட்ச் ஆடுற பிளேயரா இருக்காரு, இன்னொருத்தர் 20-20 ஆடுற பிளேயரா இருக்காரு. இலக்குவன் அம்மா சொல்லி போனா அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொன்னாங்க. இல்லை, இலக்குவன் குறிப்பால் உறுத்தப்படுகிறான், நீ காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அந்த குறிப்பை புரிந்து கொண்டு அவன் அண்ணனிடம் அனுமதி கேட்கிறான், கேட்டு அவனாகவே காட்டிற்கு செல்கிறான் ஒன்று. ஆனால் கும்பகர்ணன் விதி விடுத்து தள்ளுகிறது என்று சொல்லி தான் போருக்கு செல் என்று சொல்வதால் தான் நான் செல்கிறேன் என்று வாக்கு மூலம் கொடுத்து விட்டு செல்கின்ற தம்பியாகத்தான் இருக்கின்றான். இரண்டாவது, இலக்குவனனுடைய படிநிலைகளை பார்த்தோமானால் மூன்று விஷயம் இருக்குங்க. இளவரசனாக இருக்கின்றவன் ஒரு இளவரசன், அவனுக்கு எந்த வேலையும் தெரியாது, ஒரு ராஜகுமாரன். ஆனால் தம்பியுடைய ஏவலாளாக செல் என்று அன்னை சொன்னதை வைத்துக் கொண்டு ஒரு ஏவலால் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கின்றான். பாருங்க, பர்ணக சாலை கட்டுறான், ஒரு இரவு முழுவதும் ஒரு காவலாளியாக இருக்கின்றான், அடுத்து ஓடம் கட்டுகின்றான். இதெல்லாம் செய்யறான், எதுக்காக செய்யறான், தன்னுடைய அண்ணனுக்காக செய்கின்றான். எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை செய்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கும்பகர்ணனுக்கு போர் தொழில் என்பது கைவந்த கலை.
ஏன்னா இப்ப சொல்றாங்க இல்லையா செஞ்சோற்று கடன் அப்படின்ட்டு கும்பகர்ணனுக்கு செஞ்சோற்று கடன் என்பது இருக்க இயலாது. ஏன்னா ராவணன் வென்ற பல போர்களை வெற்றி பெற்று கொடுத்தவன் கும்பகர்ணன். அப்படிப்பட்ட வீரன் அவன் அண்ணனுக்காக போர் செய்வது சிறப்பாக செய்வது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நான் விரும்புகின்ற அண்ணன், நான் பாசம் வைத்த அண்ணன், அவனுக்காக ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு குறியத்தில் கற்றுக்கொண்டு அவனுக்காகவே செய்கிறான் அல்லவா, அதுதான் பாசம். ஒரு உறவுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சரி, இப்படி சொல்கின்றேனே, அடுத்தது ஒரு கேள்வி வைத்தார்கள். இப்படிப்பட்ட இலக்குவன் ஏன் அண்ணன் தீவை தீ குளிப்பதற்கு சீதைக்கு ஆணையிட்ட போது தடுக்கவில்லை என்ற கேள்வி. காப்பியத்தை சரியாக பார்த்தோம் என்றால் இரண்டு விஷயங்களை இங்கு நான் சொல்கின்றேன். தீ குளி என்று சீதைக்கு சொல்லவில்லை. பிராட்டிதான் தீயை மூட்டு என்று ஆணையிடுகிறாள். ஒவ்வொரு இடத்திலும் இலக்குவன் என்ன செய்கின்றான் என்றால் ஒரு ஏவலாளாக இட்டதை செய்பவனாகவே இருந்து கொண்டிருக்கின்றான். பல இடங்களில் சில இடங்களில் என்ன செய்கின்றான், ஒரு மெய்காப்பாளனாக கும்ப குகன் வரும்பொழுது அவனை பற்றி மொத்த விஷயத்தையும் கேட்டுட்டு போய் ஒத்த வார்த்தையில சொல்றான், தாயின் சிறந்தவன் என்கின்ற பொழுது. அடுத்து பல இடங்களில் என்னென்ன அறிவுரை சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொல்கிறான். தம்பி அண்ணனுக்கு இடர் சிக்கல் வரும் பொழுது அதை அருமையாக கொண்டு போய் தகர்க்கிறான். என்ன பண்றான், வாலி வதத்தை எடுத்துக்கிட்டோம்னா வாலி கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா என்று யோசிக்கின்ற இடைவெளியில் என்னுடைய அண்ணனுடைய கொள்கை, நான் சரணடைந்தவர்களை ஏற்றுக்கொள்வது, வாலியையும் நன்றாக அறிந்தவனாக இருக்கிறான், ராமனை நேரால் நேராக பார்த்தால் சரண் புகுவான் என்று, அதனால தாண்டா இந்த முடிவை செஞ்சான்னு சொல்லி ஒரு நல்ல வக்கீலாகவும் வாதாடி அவனை காக்கின்றான். சரி சார், இதெல்லாம் சொல்றீங்க, அப்ப கும்பகர்ணன் பக்கம் சிறப்பே இல்லையா அப்படின்னா, சிறப்பு இருக்கு. எப்படி, அது முதல்லயே சொன்னேன் இல்லையா, தூக்கத்திலும் அவன் அண்ணனுடைய நலனை சிந்தித்தவன். அவனை தூக்கத்திலேருந்து எழுப்பிட்டு வர்றாங்க, ஏன் அவன் தூக்க போனாங்கிற கேள்வியில வேண்டாம், அது அவனுக்கு கிடைத்த வரம் அல்லது சாபம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் வந்த உடல் முதல் கேள்வியே, சீதையை இன்னும் அனுப்பவில்லையா, அதனால் போகவிட்டதா என்று ஒரு தூக்கத்தில் இருந்தவன் கூட ஒரு நல்ல சிந்தனை எடுத்து சொல்கின்றான். அடுத்த எப்படியாவது தன் அண்ணனை நல்வழியில் திருத்தி அவனை காக்க வேண்டும் என்று உறுதி பூண்டு பல செயல்களை செய்கிறான். அவை எல்லாம் தோற்று போகும் பொழுது அவன் சொல்கின்றான், நான் போருக்கு போய் இறந்துடுறேன், அப்பயாவது நீ திருந்து என்று சொல்கின்றான். கம்பன் செதுக்கிய சிறந்த பாத்திரங்களில் ஒன்று கும்பகர்ணன், அதில் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் ராமனுக்காக தன்னையே தம்பியாக செதுக்கி கொண்டவன் இலக்குவன். எனவே எனது பார்வையிலே தன்னையே மாற்றிக்கொண்டு தன் அடையாளங்களை எல்லாம் தொலைத்து கொண்டு, அதை தான் கடைசியில சொல்வார் கம்பன், முதல்ல எப்படி போனான், என்ன அழகு, எந்த சுந்தரத்தோட போன இலக்குவன், கடைசியில உடல் மலிந்து வந்தான் என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்திருப்பாரே. அப்படி தன் அண்ணனுக்காக தன்னை செதுக்கி கொண்டு, தன்னை உருக்கி கொண்டு, தன்னை மெலித்து கொண்டு நின்ற தம்பியாக இலக்குவன் விளர்கிறான் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது நிறைவுரைக்கான நேரம் வந்திருக்கிறது. அடிப்படையாக ஒரு செய்தியை நான் முன்வைக்க ஆசைப்படுகிறேன். கும்பகர்ணன் ராவணன் இருவரும் ஆற்றலில் மிக்கவர்கள். நீங்களா தான் சொன்னீங்க இல்லையா, தோழலு தோளோடு தோல் செல தொடர்ந்து நோக்குறி நாள் பல கழியும், அதை மறந்துருங்க. அதுக்கு அடுத்தாப்புல ரெண்டு பேரும் வந்து அணைச்சுக்கிற ஒரு காட்சியை காமிக்கிறாங்க. நின்ற குன்று ஒன்று நீள் நெடும் காலோடும் சென்ற குன்றை தழி என்ன செய்கையான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு மலை கைகாலோடு உழைச்சி நடந்து வந்து இன்னொரு மலையை கட்டி பிடிச்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் ரெண்டு பேரும் அணைச்சுக்கிட்ட காட்சி. இது ஒன்று. எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா, ஆற்றலிலும் வலிமையிலும் ராவணனா கும்பகர்ணனா என்று பார்க்கும் போது ராவணனை விட எந்த விதத்திலும் ஆற்றலில் குறைந்தவன் இல்லை கும்பகர்ணன் என்பதைத்தான் உங்கள் மனத்தில் முதலில் பதிய வைக்க ஆசைப்படுகிறேன். இப்ப பிரச்சனையே என்னன்னு சொன்னா, கும்பகர்ணனுக்கு முதல் ரெண்டு பாட்டு வரைக்கும் அந்த அறம் நினைவில் இருக்கும், அந்த அறம் நினைவில் இருக்கும். அந்த அடுத்த ரெண்டு பாட்டு வரும்போது அண்ணன் நினைவுல வந்துருவார், அண்ணன் நினைவுல வந்துருவார். அதான் எது எது உண்மையான அறம் என்பதில் ஒரு குழப்பம். முதலில் ஒரு வாதம், பின்பு ஒரு வாதம், தன் வாதத்தையே எதிர்த்து ஒரு வாதம். இந்த வாதங்களை செய்பவன் தான் கும்பகர்ணனாக கம்பன் காட்டுகின்றான். அவன் சொல்றான் பாருங்க, சிட்டர் செயல் செய்தியிலே குலச்சிறுமை செய்தாய், ஒரு அண்ணன் இப்படி எல்லாம் பேசலாமா,
ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்க, உண்மைதான், தப்புதான், ஆனா நல்லா பேசியிருக்கான், ஒரு அறத்திற்காக பேசி இருக்கிறான். மட்டு அவள் மலர்குழனினாலே இனி மன்னா, நீங்க என்ன நினைக்க போறீங்க பின்னாடி, இனிமே உட்டா தப்புங்கிறான். யாரு? ராவணங்கிட்ட சொல்றான், சித்தர் செயல் செய்தியிலே குல சிறுமை செய்தாய், அதுவரைக்கும் அறம் பேசிய கும்பகர்ணன், இனிமே இனிமே சீதைய விட்டா நமக்கு எளிமை, நம்ம என்ன செய்யணும், அவர் வெல்ல நாம் பட்டிடு மேல் இனிது, அதுவும் நன்றுனா. இதுதான் அவன் கொடுத்த ஒரு தப்பான தைரியம் ராவணனுக்கு. எப்ப வீடணன் பின்பு அவனுக்கு எதிராக நிற்கிறான், ஆனால் முதலிலேயே கும்பன் எதிர்த்து நின்றிருப்பானேயானால் நிச்சயமாக காப்பியத்தின் முடிவு வேறாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் என்ன சொல்லுகின்றான், முதல் ரெண்டு வரியில அறம் பேசியவன் அடுத்தாற் போல அண்ணனுக்கு சார்பாக பேசி இருக்கிறான். அவன் எப்பயுமே அண்ணனுக்கு அறிவுரை கூறியவனாக இல்ல, ஒரு பொத்தாம் பொதுவா ஒரு நீதியை சொல்றான், அடுத்தாப்புல வா நம்ம போருக்கு போலான்றான். இப்ப எதை கேக்குறது, என்ன சொல்றான், நூறுவதே கருமம்ட்டான், வா நம்ம செத்து போயிடலாம். செத்து போயிடலான்றது ஒரு முடிந்த முடிவா? அண்ணனை வாழ வைத்திருக்க வேண்டாமா ஒரு சிறந்த தம்பி என்றால்? அவர் நான் நோக்கர்ல ஒருத்தர் கண்ணன் சேஷாத்திரி சொன்னார் பாருங்க, நோ நூறு, அதாவது தன்னை செதுக்கி கொண்டிருந்தானே இலக்குவன், அது போல செதுக்கி கொள்ளாமல் ஏன் அவன் சிதைந்து போனான்? சிதைந்து போவது ஒரு தம்பிக்கு அழகு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவன் சொல்றான், இவன் சொன்ன காரணத்தினாலதான் ராவணன் சொல்றான், நன்று உரை செய்தாய். அப்ப நல்லது சொல்லிட்டேன், எனக்கு இவனுக்கு சார்பா சொல்லியிருக்கான்ல கும்பகர்ணன், நன்று உரை செய்தாய் குமர, நான் அது நினைந்தேன், நான் நினைச்சதையும் நீ சொல்லிட்ட, ஒன்றும் இனி ஆய்தல் பழுது. இந்த மாதிரி நிலை யாரால வந்தது? இனிமே ஆராய்ச்சியே இல்ல, சண்டைதான்ட்டான். அப்ப இந்த நிலை யாரால் வந்தது நன்கு யோசித்து பாருங்கள், கும்பகர்ணனால் மட்டுமே வந்தது. சரி போயிட்டு திரும்பி வரான்ல ராவணன், நின்று போய் போருக்கு நாளை வா. சரி இவ்வளவு பேசினான்ல, பேசிட்டு ஏன் போய் தூங்கிட்டான் கும்பகர்ணன்? எது நடந்ததுன்னே யோசிக்கலையே, மறுபடியும் எழுப்பி விடுறாங்க, எழுப்பி விட்டோன்னு ஆனதோ வெஞ்சமம், இது என்ன நியாயம் இது, ஆனதோ வெஞ்சமம்ன்றான். அப்ப உடனே என்ன சொல்றான், வானமும் வையமும் சேர்த்த வான் புகழ் போனதோ, வாக்கையால முன்னாடி சொல்றான், இறந்த காலத்துல சொல்லிட்டான், போனதோ போயிடுச்சு, புகுந்ததோ பொன்றும் காலமே, நம்ம அழியிற காலம் வந்துருச்சாப்பா. அவனே முடிவு செய்து விடுகிறான், நாம் அழியும் காலம் வந்து விட்டது, எந்த அண்ணனுக்காக வாழ்கின்ற தம்பியாக சொல்லப்படுகிறானோ அந்த கும்பன் சொல்லுகிறான், நாம் அழியும் காலம் வந்து விட்டதுன்னு. அப்ப போய் அண்ணன் கிட்ட என்ன சொல்றான் தெரியுமா, இதெல்லாம் அவன் முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவன் சொல்றான், நீ கொண்டு வந்து வச்சிருக்கிய சீத அது பாம்புடான்றான், அது பாம்பு, பாம்புன்னா தொட்டாதான் விஷத்தை கொடுக்கும், இது பார்த்தாலே விஷத்தை கக்கும், திட்டி விடமன்ன கற்பின் செல்வியை இது விட்டையோ, இது விதியின் வன்மையேன்னு சொல்லிட்டான். அப்ப கூட நீ விடலே இல்ல, சரி போலாம், அப்பதான் இவங்க நீங்க சொன்னதெல்லாம் நடந்தது, அவன் போருக்கு போறான், திரும்பி வரலன்னு சொல்ல, அப்படி எல்லாம் விபீஷணன் சொல்றான். சபத்தியா, என் முன்னாடி யாரெல்லாம் நிக்கிறாங்கன்னு நீ நினைக்கிற, இறையவர் ராமன் நிக்கிறான், மற்ற மறு தம்பி நிற்கிறான், மற்றையோர் முற்றும் நின்றனர், இவங்கெல்லாம் உனக்கு தெரியுது, ஆனா எனக்கு என்ன தெரியுமா தெரியுது, கூற்றம் தெரிகிறது, என்னை கொல்ல வந்த கூற்றம் தெரிகிறது, அதற்கு அடுத்தது என்னை கொல்ல விதியும் வந்து நின்று விட்டது, அதனால் நான் தோத்து போயிட போனே என் பக்கம் வராத. என்ன சார் சண்டை போடும் போதே யாராவது ஒரு முடிவு பண்ணிட்டு போவாங்களா? ஒரு கை பாக்கலான்ல போகணும், நான் தோத்துருவேன்னு சொல்லிட்டே போறான், அங்கங்க அதை உறுதிப்படுத்துறான், அதை உறுதிப்படுத்துகின்றான், உறுதிப்படுத்திட்டு விபீஷணன்ட்ட சொல்றான், அதெல்லாம் இருக்கட்டும், கார்கோலமே நீயானே கூடுதி கடுதி நீக்கி. அதுக்கு அடுத்தது இந்த பெய் தவத்தினோர் பெண் கொடி இதெல்லாம் சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு தான், அந்த தங்கையை நினைத்து பார்த்ததெல்லாம் சிறப்பு தான், இதுல என்ன ஒரு சிறப்புன்னா எல்லாருமே வள்ளல் வள்ளல் அவனுடைய கரம் எதிர்ப்புட்டதுன்னு சொல்றீங்க, கம்பன் போட்ட ஒரு வரிதான் ஒரு வார்த்தை தான் அது சிறப்பு, வள்ளலும் மலர்கரம் எதிர்ப்புற்றான், எப்ப எப்ப சார் மலர் ராமனுடைய கைகள் மலராச்சு, அந்த வீரம் எங்கே போச்சு, மலர்கரம் விதிப்புற்றான் என்று சொல்லும் போது ராமனாலும் அவன் ராவணனை விட உறுதியானவன் திறமையானவன் வீரன் என்பது உறுதி செய்யப்படுகிறது. அப்படி இருக்கும் போது ஏன் அவன் தீமைக்கு துணை நின்றான்? அடுத்தது இன்னொன்னு, இதுக்காக எல்லாம் போனா இல்லையா, செத்தான் இல்லையா, இவ்வளவு சிறப்பு தானே சொல்றீங்க, அப்புறம் என்ன அந்த அண்ணனையே திட்டுறான், தம்பியன நினைத்து தவிரான தகவு இல்லான், இதை விட ஒரு அசிங்கமா ஒரு அண்ணனை சொல்ல முடியுமா, ஒரு தகவு இல்லான்னு, கொஞ்சம் கூட ஒரு பொருத்தம் இல்லாதவன் சொல்றான், மன்னனாகவும் இருக்க பொருத்தம் இல்லை, என் அண்ணனாகவும் இருக்க பொருத்தம் இல்லை, அவன் அப்படி போறான், அதனால இனி உன்னைத்தான் அனுமனைத்தான் உம்பியைத்தான் தம்பி பிரியாதானாக, என்ன செஞ்சிட்டான், அவன் அண்ணனாகவும் சரியா இல்ல, அண்ணனா சரியா இருந்திருந்தா மரியாதையே விபீஷணன் கூட போயிருக்கணும், தம்பியா இருந்திருந்தா ராவணனை திருத்தி இருக்கணும், ரெண்டையுமே செய்யல. அதுக்கடுத்து பாருங்க, தன்னை பத்தி என்ன ஒரு எண்ணம்,
அவனுடைய கடைசியில ரெண்டு கரங்கள் வெட்டப்படுகிறது. ஒரு கரங்கள் வெட்டப்படுது. கம்பன் சொல்லுவான், எப்படிப்பட்ட பராக்கிரமசாலின்றதுக்காக அந்த நல்லா இருக்க கையால செத்த கையை எடுத்து அடிச்சானா எல்லாரையும். அப்ப சொன்னாங்கன்னா வானரம் எல்லாம் நல்லா இருக்க கைக்கு பயப்படலையா, செத்து விழுந்த கைக்கு பயப்பட்டுதான். இப்படி எடுத்து அவன் அடிச்சிடுறானே அப்படின்னு பயந்து போச்சான். அப்படிப்பட்ட மகா பராக்கிரமசாலி, மூக்கு போச்சு, கை போச்சு, கால் போச்சு, செத்துட்டான்ல, அண்ணனுக்காக தானே செத்து இருக்கிறான். வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளி இருக்கும் இடம் இன்றி உயிர் இருக்கும் இடம் நாடு இழைத்தவாரோ கள்ளிருக்கும் மலர்க்கும் தல் ஜானகி மலச்சிறையில் கலந்தகாதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழின் போது அவன் கீழே தானே விழுந்து கிடக்கிறான். இவன் மாத்திரம் என்ன சொன்னான், மூக்கிலா முகம் என்று, மூக்கிலா முகம் என்று என்னை நீ என்னை எல்லாரும் பரியாசம் பண்ணிடுவாங்க. சைஸ்லயே என்ன மாதிரி ஆளு, அவர் வந்து பரியாசத்துக்கு பாக்குறாரு. மூக்கிலா முகம்னு சொல்லிடுவாங்களாம், என் கழுத்தை நீக்குவாய், அதன் பிறகு என்னை போக்குவாய், கடலிடை அழுத்துவாய் என்று சொல்லுகின்றான். இப்படி தன்னை பற்றி மட்டுமே அவன் சிந்தித்திருக்கிறானோ என்ற ஒரு ஐயம் வரக்கூடிய அளவில் அந்த பாத்திரம் இருப்பதாலும், ராவணனுக்கு தவறான ஒரு நம்பிக்கையை அவன் கொடுத்திருப்பதாலும் கும்பகர்ணனை ஒரு ரிசர்வ்ல நம்ம வச்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப இலக்குவனோட சேர்த்து பார்ப்போம் காப்பிய பாவிகத்தை பாருங்க. அது என்ன காப்பிய பாவிகம் என்ன, அறம் தலை நிறுத்தி வேதம் மருந்து வேதம் அறிந்து அருள் சுரந்த நீதி திறம் தெரிந்து உலகம் பூணுவதற்காக தோற்றப்பட்ட காப்பியம் அது இல்லையா. அப்ப நான் இலக்குவனுக்கு எதுவுமே தெரியாதுங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அண்ணனை தவிர அவனுக்கு உலகம் கிடையாது. இன்னொரு பெரிய சிறப்பு, கும்பகர்ணன் உடன் பிறந்த தம்பி, இவன் உடன் பிறவாத தம்பி. நீங்க ரொம்ப மனசுல வச்சுக்க வேண்டியது இவன் உடன் பிறதாத தம்பி. அவன் எதுக்கும் பயப்பட்டதாக வரலாறே இல்லைங்க. இவனுக்கு அரசவை இல்லைன்னு நான் சொல்றான், என்ன சிங்க குட்டிக்கு வைக்கக்கூடிய சாப்பாட்டை கொண்டு போய் யாராவது நாய்க்கு வைப்பாங்களான்னு கேக்குறான். அண்ணன் பரதன் வந்து அவனுக்கு அண்ணன் தானே, அதுக்கு வைப்பாங்களான்னு கேட்டுட்டு சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டான். அவன் சொல்றான், இப்படி எல்லாம் நீ இருக்கக்கூடாது, அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லும் போது இதுதான் அவன் ஆரம்பத்திலிருந்து அவன் நடத்திக்கு வந்த நியதி. நல் தந்தையும் நீ, தனி நாயகம் நீ, என் வயிற் நான் வயிற் நீ, என்னை பெற்ற தாயும் நீ, வயிற்றில் பெற்ற தாயும் நீ, பிறர் இல்லைன்ட்டான். இனிமே எனக்கு இதை ரெண்டு விதமா சொல்லலாம், பிறர் இல்லைன்னா எனக்கு நீ வேறு யாரும் இல்லை என்று அர்த்தம், இனிமே எனக்குன்னு யாரும் இல்லைன்னு அர்த்தம், எனக்குன்னு ஒன்னை தவிர வேற யாரும் இல்லை என்பதும் பொருளாக வருகிறது அல்லவா. நான் தந்தையும் நீ, தனி நாயகம் நீ, வயிற்றில் பெற்ற தாயும் நீ. இப்படி இருக்கிறவனுக்கு பின்னாடிதான் அதுக்கப்புறம் சுமத்திரை சொல்றா அடியாரின் ஏவல் செய்தின்னு, அதுக்கு முன்னாடியே அவன் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். அர்ப்பணித்துக் கொண்டவனுக்கு மீண்டும் ஒரு உறுதி செய்யப்படுகிறதே தவிர அதெல்லாம் கேட்டு அவன் மாறல, இலக்குவன் மாறல. அதுக்கடுத்து இந்த யமனை கடந்தது எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப அவன் அந்த காந்த இந்திரஜித்தோட வதம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது பாருங்க. 14 ஆண்டுகள் எவன் ஒருவன் தூங்காமல் இருக்கிறானோ அவனால் தான் அவனை கொல்ல முடியும். இவனை தூங்க விடல கம்பன், இவனை தூங்க விடல. அல்லையாண்டு அமைந்தவேனி அழகனும் அவனும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையோடும் வெய்துயிர்ப்படும் வீரன் கங்குல் எல்லை காண்பளவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான். கண்ணு வந்து அட்லீஸ்ட் கண்ணு ரெண்டு மூடிக்கவாவது செய்யுங்க. ஆனா அந்த மூடினா தூங்கிருமோன்னு நினைச்சிட்டு ரெண்டு கண்ணு ஒட்டினா திறக்காம விடுமோன்னு நினைச்சு மூடாமையே இருந்தானா. அதனால்தான் இந்திரஜித் வதம் கைகூடியது. எங்க காப்பிய பாவிகம் நிறைவேறுவதற்கு இங்க இந்திரஜித் வதம் நிறைவேற வேண்டும் என்றால் அவன் 14 ஆண்டுகள் தூங்காமல் இருக்க வேண்டும், இருக்கிறான். அதுக்கப்புறம் பரதனை திட்டான், அப்படி செய்யலாமா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அண்ணனை தானே கூட்டிட்டு போக வந்தான், அவன் கூட்டிட்டு போக வந்தவன் ஏன் படையோட வந்தான்? மலர் பரிவாரங்களோடு சிங்காதனத்தோடு வந்து இருக்கலாமே, அவன் ஏன் படையோட வந்தா? படையோட வந்தா எப்படி பயப்படாம இருக்க முடியும்? அவன் தான் ராவனுக்கு என்னைக்காவது எங்கேயானும் ஆபத்து வந்துருமோ வந்துருமோ வந்துருமோன்னு பாத்துக்கிட்டு இருக்கான், அதனால் பயப்பட்டான். ஆனால் ராமன் உணர்த்திய பிறகு எல் ஒடுங்கிய முகத்தினாய், ஐயோ இவனை போய் தப்பா நினைச்சிட்டேன்னு மூஞ்சி சின்னதா போகுது. எப்பயுமே தப்பு பண்றது தப்பு இல்லைங்க, தப்ப ஒத்துக்கிட்டு நான் அப்படி பண்ணிட்டேனேன்னு வருத்தப்பட்டாதான் அதுதான் சிகரம் தொடுவது. அடுத்தது கும்பகர்ணன். நீங்க சொன்னீங்க இல்லையா, கும்பகர்ணன் வந்து முதல்ல அறிவுரை சொல்லியிருக்கலாம். ஏன்னா இது வந்து மாற்றான் மனைவியை தூக்கி செல்வது என்பது எந்த காலத்திலும் எந்த சட்டத்திலும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. அதுக்கே அவன் சும்மா இருப்பானா? ஆனா இவன் என்ன நினைக்கிறான், அண்ணன் ஏதாவது முடிவு பண்ண அண்ணனோடு நிக்கணும், தீயரே எனினும் உன்னோடு உற்றார் என்னோடு உற்றார் அப்படின்னு சொன்னா இல்லையா, சொன்னது ராமன், அது தப்பா இல்லையான்னு தனி மேடை போட்டுதான் வாதம் பண்ணணும். ஆனா அதை ஏற்றுக்கொண்டான் பார்த்தீங்களா, அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக காவல் நின்றான் இல்லையா, அங்கதான் வந்தா சிறந்த தம்பியாக. அடுத்தது வாலி. வாலி கிட்ட வந்து வாலி வதம் நடக்குது, ராமனால பதில் சொல்ல முடியல. பதில் சொல்றதுக்கு வரான் வக்கீல், வரான் யாரு வக்கீல், வரான் என்ன பண்ண என்ன சொல்றான், நாங்க என்னப்பா பண்றது, முன்னாடியே உங்க தம்பி வந்து சரண் புகுந்துட்டான், நாங்க காப்பாத்துறோம்னு சொல்லிட்டோம், நீயும் வந்து சரண் புகுந்தால் எங்களுக்கு வேலையே அடைக்கலம் கொடுத்து வர காப்பாத்துறது தானே,
அப்ப நாங்க யார காப்பாத்துறது? ஆனால் நாங்கள் அறத்தை காக்க வந்தவர்களாயிற்றே, அதனால் உன்னை முடித்து விட்டார் என்பத அவன்தான் சொல்றான். கிட்டத்தட்ட 17 பாடல்கள் அவன் திட்டுறான் வாலி. அதனையும் வாங்கி கொண்டு திரும்ப திரும்ப அவனோடு பேசுபவன் இலக்கு வந்தானே தவிர ராமன் அல்ல. எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவன் ராமனுக்கு குரலாக கூட அவன் வருகின்றான். ராமனுக்கு குரலா மட்டுமில்ல, ராமனுடைய சொல்லை காக்கக்கூடிய வீரனாகவும் வருகின்றான். என்ன சொல்றான் அவன்? சொன்னா இல்லையா, நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன், அடைந்தவர்க்கு ஒன்று அருளானாயின், உடைந்தவர்க்கு ஒன்று உதவானாயின், அறம் என்னாம் ஆண்மை என்னாம்னு கேட்டுட்டு விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுத்தான். அந்த அடைக்கலம் கொடுக்கும் போதுதான் அந்த வேலேற்ற படத்துல வேல் வருது. அந்த வேல் யார் கொடுத்ததுன்னா மாமனார் கொடுத்த சீதனம் ராவணனுக்கு. அந்த வேலை எரிகிறான். அந்த வேல் வந்து நான்முகனால கூட தடுக்க முடியாத ஒரு வேல். அது தெரியும், அது வேல் ஒண்ணு, ஏதோ ஒரு வேல் வருது, நான் தான் தப்பிச்சுக்கலான்னு அவன் போல. அதனுடைய தன்மை தெரிந்தும் தன் அண்ணன் கொடுத்த வாக்கு பொய்யாக கூடாது என்றால் தன்னுடைய காயம் பொய்யாகட்டும் என்று தன் முன்னால் வயிற்று கொண்டவன் அவன். அந்த நேரத்துல செத்துட்டாங்க, செத்துட்டான். மீண்டும் உயிர் கொடுத்தவன் அனுமன். இந்த காப்பியத்துல உயிர் கொடுத்தான் இல்லையா, உயிர் கொடுத்து பழிதான் கொண்டிருக்கின்றான் கும்பகர்ணன். ஆனால் தன் உயிரை கொடுத்து மீண்டும் அண்ணனுக்கு உயிர் கொடுத்தவன், காப்பிய பாவிகத்திற்கு உயிர் கொடுத்தவன் யார் என்று சொன்னால் அது இலக்குவன் தவிர வேறு யார் இல்லை. அவன் மறுபடியும் இன்னும் ஒரே ஒரு சிறப்பு, எல்லாரும் தப்பு சொல்லுவீங்க, என்ன என்ன சொல்லுவீங்க, சொல்லலாமா யார் அவ தீ மூட்டலாமா? அவனா சொன்னான்? சீதையா சொல்லிக்கிட்டா, ராமனும் சொல்லல இவனும் சொல்லல. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, அவன் என்ன கேட்டா? நெற்றியோ ஒரு இளையோ இனின்னு ஒரு கேள்வி கேட்டா. அந்த ஒரு கேள்வியை வந்து அண்ணங்கிட்ட சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அதை கடைசி வரைக்கும் சொன்னான் அவன், சொல்லவே இல்லை. சொல்லாமல் இருந்து தன் அண்ணியை காப்பாற்றுகின்றான். ஆனால் தன் தொங்கிய முகத்தோடு தான் போய் தீ மூட்டுகின்றான். எனக்கு அண்ணனை தவிர அவனுக்கு அவன் கண்ணு வழி காட்டுறான், நீ போய் தீ மூட்டுன்னு. உடனே தீ மூட்டுகின்றான். ஆக எந்த நிலையிலும் அவன் செய்த தப்பாக அது தெரியல. இன்னொன்னு, கவந்தன் கையில பிடிபடும் போது அவன் பயப்படுறான், இந்த உலகம் என்னை பழி சூற்ற போகிறது. ராமன் சொல்றான், நான் என்னுடைய மனைவி இன்னொருத்தன் பறி கொடுத்துட்டேன், நானும் செத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சுக்காதேன்றான். அப்ப சொல்றான், நீ கவலைப்படாத, நான் செத்து போறேன், உனக்கு எந்த பழியும் வராது, நீ திரும்ப சீதையை கொண்டு போய் மீட்டுவான்னு சொன்னாலே அந்த பழி கூட அவனுக்கு வரக்கூடாது. அதுவும் ஒரு பகைவனால் பிடிக்கப்படுறான், கவந்தனால பிடிக்கப்படுறது அவனுடைய தவறு அல்லவே. அந்த நிலையில் கூட அண்ணனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான் இல்லையா, அதுதான் இலக்குவன் செய்த மிகப்பெரிய ஒரு இது. அதுக்கு அடுத்தது, இப்படிப்பட்ட இலக்குவனுக்கு நம்ம என்ன செஞ்சோம், நம்ம என்ன செஞ்சோம்? ஆரம்பத்திலேருந்து பிரச்சனை பாத்தீங்கன்னா, கம்பராமாயணத்துல முடிசூட்டுறது ஒண்ணுதான் பிரச்சனை. இந்த முடிசூட்டலான்னு வச்சவன பிரச்சனை வந்துருது. அதனால இந்த முடிசூட்டுவது வசிட்டன் தானே, அந்த வசிட்டனுக்கு கொடுக்க வேண்டிய பெருமையை இலக்குவனுக்கு கொடுத்தான் ராமன் வாயிலாக கம்பன். என்ன சொல்றான்? சுக்ரீவனுக்கு நீ முடிபுனைந்து வாழ்றான். ஒன்னு அவன் கேட்டது, விபீஷணன் கேட்டது, இளையவர்க்கு கவித்த மௌலி என்னையும் கவித்தீன்னா, எனக்கு நீ உன் பாதார விந்தங்களை காட்டு அது போறும்னா. அப்ப நான் ஆனா அவன் என்ன சொல்றான், துஞ்சலில் நயனத்து ஐய சூட்டுதி மகுடம். அவ அத சூட்டுதி மகுடம் என்று அவனுக்கு சொன்னது இவன் அவனுக்கு சூட்டிய மகுடம். இவன் ஒரு இப்படிப்பட்ட ஒரு உதாரண புருஷனாக ஒரு தம்பி இருக்க வேண்டாம், ஒரு மனுஷன் இருக்க வேணும்னு காமிச்சான் பார்த்தீங்களா. அவன் தம்பியாகவும் அமைந்தது கம்பராமாயணத்தில் காப்பியத்தின் அந்த கதை போக்கு. அதனால அண்ணன் கொடுத்த சொல்லுக்காக வேலேற்றவன், அண்ணன் கொடுத்த சொல்லுக்காக தீயரே எனினும் என்று அவன் கொடுத்த சொல்லுக்காக வாழ்ந்தவன். தன்னுடைய வாழ்நாள்ல ஊர்மிளையை பத்தி நினைச்சதா ஒரு பகட்டு கூட அவர் சொல்லலைங்க. 14 ஆண்டுகள் அவனே மட்டுமே நினைச்சிட்டு இருக்கான். அவன் சொல்றான், நீ வந்து நான் வந்து என்ன பண்ணாலும் என்னுடைய மார்பில் ஏற்றுக்கொண்டு இறந்து போகிறேன்னு சொல்லி இறந்து போனா இல்லையா, மீண்டும் கிடைத்தது அனுமனால் மட்டுமே. உயிர் விடுகிறேன் என்று சொன்னவன் பெரிதல்ல, உயிரை விட்டு காப்பியத்தின் பாவிகத்தை காப்பாற்றிய இலக்குவனே சிறந்த தம்பி என்பதை நிறைவுரையாக செய்து வாய்ப்பளித்தோர்க்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.